சலாமுல்லாஹ் அலா தஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் توصلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அனுப்பப்பட்டது சமூது கூட்டத்தார். அடுத்து வந்தது சமூது தான். இந்த ஆது கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டது சமூது. இவர்களும் அரபி தான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரபி. அந்த நான்கு அரபிய நபிமார்களில் ஒருவர் தான் செய்தனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை உபைத், அவர்களுடைய தந்தை மாசிஹ், அவர்களுடைய தந்தை உபைத், அவர்களுடைய தந்தை ஹாஜிர், அவர்களுடைய தந்தை சமூத், அவர்களுடைய தந்தை ஆபிர், அவர்களுடைய தந்தை இரம், அவர்களுடைய தந்தை சாம், அவர்களுடைய தந்தை செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் தான் அவங்கள வர்றாங்க. அல்லாஹ் குரானில் வந்து பெரும்பாலான இடங்களில் இந்த ரெண்டு சமூகத்தையும் சேர்த்து சேர்த்தே சொல்கிறான். ஆது சமூது, ஆது சமூது, அடுத்து அடுத்து சொல்லிகிட்டே இருப்பான். நீங்கள் குரான் நிறைய இடத்துல சூரத்தில் பராத்தில் பார்க்கலாம். சூரத்து இப்ராஹிம், சூரத்து ஃபுர்கான், சூரத்து சாத், சூரத்து காஃப், சூரத்து நஜிம், சூரத்து ஃபஜிர், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடங்களில் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமாகிய ஆது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமாகிய சமூது, இந்த ரெண்டு கூட்டத்தையும் இணைத்து இணைத்து அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அற்புதமான நிகழ்வுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் செய்தினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சமூகமும் அழிக்கப்பட்டது. நம்ம வந்து இந்த செய்தியினுடைய கடைசி பகுதியை சொல்கிறோம். அடுத்த வாரத்தில் இது ஸ்டார்ட் பகுதி, இந்த ரிவேர்ஸ்லேருந்து இதை போக வேண்டியிருக்கு. இந்த வரலாறு அருமையான பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பிரயாணம் மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் தபூக்குக்கு தான். மதீனா ஷெரீஃபிலிருந்து ரொம்ப தூர பிரயாணம் சென்றார்கள் என்று எடுத்துக்கொண்டால் தபூக். அந்த தபூக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஹிஜிர், இந்த சமூது வாசிகள் இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதியை தாண்டி தான் அந்த தபூக்குக்கு போகிறாங்க. அந்த ஏரியா தான் அது, அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க ஒரு யுத்தத்திற்காக வேண்டி, ஒரு யுத்த நிகழ்வு. ஆனால் பெருசாக ஒன்று யுத்தம் அங்கே நடக்க இல்லை. அந்த ரோமர்களை எதிர்ப்பதற்காக அங்கே போனாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி செஞ்சிடும், இப்படி செஞ்சிடும், இஸ்லாத்தை உடைச்சிருவோம், இஸ்லாமை இல்லாமல் ஆக்கிடுவோம், ஒன்றும் தலைக்க முடியாது, நாங்கள் ஒரு பெரும் படையோட வல்லரசோடு இருக்கிறோம் என்றெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அச்சுறுத்தலை நேருக்கு நேர் சந்திப்பதற்காக சரதாசம் புறப்பட்டு போனாங்க. அண்ணா ஆச்சரியமான ஒரு பிறப்பாடு, ஆச்சரியமான ஒரு தைரியம், ஆச்சரியமான வியூகம். இன்ஷா அல்லா அதெல்லாம் அந்த யுத்தக்களத்தை பற்றி பேசும்பொழுது நாம் பேசுவோம் இன்ஷா அல்லா. அருமையானவர்களே, அந்த தபூக்கை நோக்கி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகும் வழியில் இந்த ஹிஜிர், இந்த சமூது கூட்டத்தார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் வாழ்ந்த பகுதி, அந்த பகுதியை கடந்து போகிறாங்க. போகும்போது சொன்னாங்க, நீங்கள் அற்புதம், அற்புதங்கள் நடக்கிறத நடந்துக்கிட்டே இருக்கட்டும், பெரும்பாலும் நீங்கள் அற்புதங்களை காட்டுங்கன்னு கேட்காதீங்க, அது நல்ல விஷயம் இல்லைங்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில பேர் அற்புதங்களை கேட்டாங்க. நான் இமே அந்த மரத்தை நடந்து வரச்சிங்க, சந்திரனை பிளக்கச்சிங்கெல்லாம் கேட்டு அதெல்லாம் நடக்கத்தானே செஞ்சுது. ஆனால் அது இப்போ நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லை. பொதுவாக நீங்கள் அற்புதங்களை கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அற்புதங்களை விட அற்புதமான போதனைகள் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த வானத்தை பாருங்கள், அது உங்களுக்கு போதாதா? இவ்வளோ விரிந்திருக்கக்கூடிய வானத்திற்கு தூண் எங்கே? ஒரு சின்ன பில்டிங்கை தூண் இல்லாமல் கட்ட முடியுமா? இதில் ஒரு பீம் போட்டால் தான் சார் முடியும், இதில் ஒரு காலன் பாக்ஸ் எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறான்ல, ஒரு கிலோமீட்டருக்கு முடியுமா? எனவே இப்படி பல்லாயிர சதுர கிலோமீட்டர், பல லட்ச சதுர கிலோமீட்டர் விரிந்திருக்கக்கூடிய வானத்திற்கு தூங்க தூண் இருக்கிறதா? இல்லை இல்லவா? இது ஒரு இந்த ஆச்சரியம் போதாதா? இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த அத்தாட்சி போதாதா? இதை நம்புங்கள், அல்லாஹ் எப்படியெல்லாம் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அஃபலா யந்துருன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள், இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள்,
வானம் எப்படி உயர்த்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஆய்வுக்கு செய்திகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சரதாசன் இதை மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. ஆகவே இதன் நீங்கள் பாருங்கள், அதுக்கு அற்புதத்தை கேட்குறது யார் கேட்பாங்க? கிராமத்தில் படிப்பு இல்லாத மக்கள் வந்து அற்புதம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. அவங்க தானே கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த அற்புதம் தான். பெருசாக அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது, அவங்களுக்கு விரிந்த சிந்தனைகள் இருக்காது. கிராமத்தில் பிள்ளைகளோட குட்டிகளோடு வாழக்கூடியவங்க, அவங்க ஏதோ ஒரு ஆச்சரியம் பார்த்தா அந்த அது எப்படி இதை மரத்தை நடந்து வரச்சிங்க, இந்த மாதிரி கிராமத்தாங்க கேட்பாங்க. இதை மாதிரி நீங்கள் அற்புதங்களை கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். அப்படி அற்புதத்தை கேட்டவர்கள் தான் சாலி அலிஸ்லாமுடைய கூட்டத்தார். என்ன ஆச்சு? அழிந்து போனார்கள். எங்களுக்கு ஒரு அற்புதம் நடத்தி காட்டணும் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இந்த பாறையிலிருந்து ஒட்டகம் வெளியே வர வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நீண்ட செய்தியாக குறிப்பிடுகிறான், பல சூராக்களில் இதை சொல்கிறான். ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டார்கள், கடைசி என்ன ஆச்சு? அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப்பட்டு அவர்கள் அழிந்து போனார்கள். இங்கே நாம் ரிவர்ஸ்லேருந்து ஒரு செய்தியை சொல்கிறோம் என்றோம். சரதாசனுடைய போகும்பொழுது இப்படி சொன்னாங்க, அற்புதத்தை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கடந்து போகும்பொழுது அதோ ஒரு இடம் தெரியுது பாருங்க. தெரியுதா? ஆமாம், கொஞ்சம் உயரமாக இருக்கா? ஆமாம். அது என்ன தெரியுமா? அபூ ரிஹாலுடைய கபரு. அபூ ரிஹாலுடைய கபர் அது அப்படிங்கிறாங்க. நாயகமே, அபூ ரிஹால்ல யார்? அவனோட கபர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அபூ ரிஹால், இவன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோத்திரத்தை, சமூது கோத்திரத்தை சார்ந்தவன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சமூது கூட்டம், அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் தான் இந்த அபூ ரிஹால். அந்த சமூது கூட்டத்தார் அழிக்கப்படக்கூடிய சமயத்தில், அவர்களுக்கு வேதனை வரக்கூடிய சமயத்தில், அந்த வேதனை எப்படி வந்தது கொண்டது, இது ஏன் வந்தது, இவங்களுக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த நிகழ்வு என்ன என்பதை அடுத்த உரையில் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஆனால் கடைசியாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படி அழிக்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் இந்த அபூ ரிஹால் அந்த இடத்துல இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவன் சைத்தானா இருந்தான், ஆனால் இவன் அந்த சமயத்தில் எங்கே இருந்தான் தெரியுமா? மக்கால இருந்தான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஆமினா, அது வந்து பாதுகாப்பு ஏரியா அப்படின்னு நல்லா குறிப்பிட்றான். அதனால தான் யாராவது மக்களை தப்பு செஞ்சாலும் கூட மக்காவுக்குடைய ஹரமுக்குள்ளே வச்சு தண்டிக்க மாட்டாங்க, ஹரமுக்கு வெளியில் கொண்டு போய் தண்டிப்பாங்க. அந்த ஒமன் தஹலஹு ஃபகான ஆமினா, ஃபமன் தஹலஹு கான ஆமினா, யார் மக்காவிற்கு நுழைந்து விடுகிறாரோ அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய வசனம் அது. எனவே அது பாதுகாப்பு ஏரியா, செக்யூரிட்டி ஏரியா அது. அந்த இடத்துல யாரும் என்ன செய்யாமல் அல்லாவே தண்டிக்கிறது இல்லை அப்படின்ட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான். எனவே இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கௌமை சேர்ந்த அட்டூழியம் பண்ணக்கூடிய இந்த பய, இந்த அபூ ரிஹால் பெரிய செல்வந்தன், காசு கசுலாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தான். அவன் அதோடு தான் என்ன செஞ்சுருந்தான், அங்கே மக்காவுக்கு வந்திருந்தான். இந்த மக்காவுடைய ஏரியாவுக்குள்ளே தான் இருந்தான். இவன் மட்டும் என்ன செஞ்சான், அந்த இடத்துல தப்பிக்கிட்டான். அங்கே எல்லாரும் அழிக்கப்பட்டு போனாங்க, இவன் தப்பிட்டான். அதுக்கு பிறகு இவன் மக்காவை விட்டு வெளியில் வந்தான். வெளியில் வந்து இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது, ஹரம் விட்டு வெளியில் வந்த இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு என்ன வேதனை இறங்கியதோ அதே வேதனை இவன் மீது இறங்கியது. ஹரம்குள்ளே இருக்கும்போது இருக்கும் வரை பாதுகாக்கப்பட்ட இவன், இவன் அழிக்கப்பட்டு போனான். அதோடு மாத்திரமல்ல, இவனுடைய கையில் வந்து ஒரு தங்க கொப்பு இருந்தது. இந்த சில வந்து குச்சி வச்சுட்டு போவாங்கல்ல, ஸ்டிக் கையில் வச்சுருப்பாங்க. சில பேர் வயோதிகத்தில் ஸ்டிக்கை வச்சுருப்பாங்க, சில பேர் ஸ்டைலுக்கு வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டைலுக்கு. சில பேர் ரெண்டுக்கும் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ இவன் வச்சுருந்து ஸ்டைலுக்கு வச்சுருந்தான். அது எப்படின்னு கேட்டால் ஒரு கொப்பு மாதிரி, அவ்வளவும் தங்கம், அவ்வளவும் தங்கமாக இருக்கக்கூடிய அந்த கொப்பு மாதிரி வச்சுருந்தான். அதோடு இந்த கபருக்குள்ளே கிடக்கிறான், அதுவும் அதுக்குள்ளே தான் கிடக்குது அப்படின்ட்டு சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன பொழுது சில சஹாபிகள் குச்சிகளை கொண்டு வந்து அதை என்ன தோண்டினாங்க. தோண்டினால் தங்கம் தங்கமாக வந்தது, அதை எடுத்தாங்க. குள்ள கிடக்குதுன்னு ரசூல் சொல்கிறாங்க. சொன்னால் இருக்கும், ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒருத்தர் சொன்னார் வட இந்தியாவில் இதுக்குள்ளே தங்கம் இருக்குது, இந்த இடத்துல பூமியில் தங்கம் இருக்குதுன்னு சொன்னார். மத்திய அரசு அது நம்பியது, ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும். மத்திய அரசு அது நம்பி, நம்முடைய மத்திய அரசு அதை நம்பி அந்த இடத்துல என்ன செய்ய அவர் சொன்னார் என்பதற்காக அதை தோண்டினாங்க தோண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு பல கோடி செலவு செய்யப்பட்டது, பல கோடிகள் செலவு செய்யப்பட்டது. கடைசி வரைக்கும் ஒரு கிராம் தங்கம் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் தோண்டினா பூமி ஓட்டையாகவே அடுத்த பக்கம் வந்தாலும் வந்துடும் போல, அந்த அளவுக்கு தோண்டி பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு தோண்டியாச்சு, பூமி ஓட்டையாகி விட்டாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சொன்னவர் மறைந்து போனார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஒரு இப்போ நம் ஆக அது நடந்து போனது கடைசியில் அவர் தலைமறைவாகி விட்டார் என்று பத்திரிகையில் போட்டு அந்த செய்தியை மூடிடுச்சு. அது தோண்ட குழியும் மூடியாச்சு.
கண்மணி செல்லல்லா அலி சொன்னாங்க, அதுக்குள்ளே தங்கம் இருக்குது, நாங்கள் தங்கம் இருந்தது. அவர்களுடைய பார்வையின் தன்மை வேறு, அவருடைய செவிப்புலன் தன்மைகள் வேறு என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றாக அமையும். அபுரிஹால் செத்து போன இடம் இது. இந்த சமூது கூட்டத்தாருக்கு என்ன தண்டனை இறங்கியதோ, அவன் ஹரமிலே இருப்பதின் காரணத்தினால் பாதுகாக்கப்பட்ட அவன் இங்கே அழிக்கப்பட்டு போனான். அவனோடு அவனுடைய குப்பையும் புதைக்கப்பட்டது, அந்த தங்கமும் சேர்ந்து உள்ள கிடக்குது. சஹாபிகள் தோணாங்க, குப்பை எடுத்தாங்க, அந்த குப்பை அப்படியே தூக்கிட்டாங்க. பெரிய தங்கமாக இருந்தது என்பதை வரலாறு ஹதீதுகள், வரலாற்று செய்திகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக மக்களுக்கு போதித்தாங்க, அற்புதமாக போதித்தார்கள். நேர்வழியின் பால் வாருங்கள், சத்தியத்தின் பால் வாருங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், அவனுக்கு துணை கொண்டாடாதீர்கள், ஏக இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று மிக அழகான அற்புதமான போதனைகளை அவர்களுக்கு செய்த பொழுது, இப்படியே பல நாட்களாக அது போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த சமூது கூட்டத்தாரெலாம் அவங்களுக்குன்னு ஒரு சில சங்கங்களை வச்சுருப்பாங்க, சொசைட்டிஸ் சங்கங்கள் இருக்கும். அந்த சங்கத்தில் ஒரு சங்கத்தில் போய் எல்லோரும் கூடியிருக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கூடியிருக்கிறாங்க. நேராக அங்கே போயிட்டாங்க, இவங்க போயிடுவாங்க. சாலி அலிஸ்லாம் இறைவனுடைய தூதர் இல்லையா, போய் சொன்னாங்க. அவங்க அங்கேயும் போய் என்ன செஞ்சாங்க, அந்த தௌஹீதை ஏகத்துவத்தை எடுத்து பேசினார்கள். இப்படித்தான் என்ன செஞ்சாங்க, எடுத்து பேசுனாங்க. பேசுனா அவங்க சொன்னாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், காலு இன்னமா அந்த மினல் முசஹரீன். பாவம் பார்த்தா பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஏன்ப்பா என்னை பார்த்தா என்ன பரிதாபம், உங்களை பார்த்தா தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிடுவீங்கன்னு. இல்லை இல்லை, உமக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு, அதனால தான் நீ ஒன்று கிடக்க ஒன்று பேசிகிட்டு இருக்கிறீர், சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சுக்கும் தொடர்பு இல்லை என்றெல்லாம். காலு இன்னமா அந்த மினல் முசஹரீன் என்று அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, மா அந்த இல்லா பஷரும் மிதுனா, நீ எங்களை போல் ஒரு மனுஷன் தானே, எங்களை போல் ஒரு மனிதர் தானே. சரி, நான் அப்படியாக இருக்குமே, ஆனால் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதை நீ செஞ்சு காட்டுவீரா, என்ன செய்யணும், இந்த இருக்குல்ல பாறை, ஆமாம், இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வெளியே கொண்டு வரணும், இந்த பாறை அப்படி வெடித்து அதிலிருந்து ஒட்டகம் வெளியில் வரணும், அந்த ஒட்டகமும் சூழ் ஒட்டகையாக இருக்கணும், குட்டி உண்டான ஒட்டகையாக, நல்ல திடகாத்திரமாக இருக்கணும், குட்டி உண்டான ஒட்டகையாக இருக்கணும், வெளியில் வந்து அது குட்டியும் போடணும். அப்படி உன்னை கொண்டு வந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, சரி நான் கொண்டு வர்றேன், கொண்டு வந்தால் நீங்கள் என்ன அல்லாஹ்வின் தூதனை ஏற்றுக்கிடுவீங்களா, ஏக இறை கொள்கைக்கு வந்துடுவீங்களா, சிலை வணக்கங்களை விட்டு விடுவீர்களா என்றெல்லாம் கேட்ட பொழுது, நிச்சயமாக நாங்கள் செய்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா லீடர்ஸும் இருக்கிறாங்க, சமூது கூட்டங்கிறது ஒரு பெரிய கூட்டம், அதில் பல கோத்தினர்கள் குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த குடும்ப லீடர்கள் அத்தனை பேரையும் அதை அங்கீகரித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். சாலி அலைஸ்லாம் நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே அவங்க வளமையாக தொழக்கூடிய இடத்துக்கு போனாங்க, முசல்லால் போய் நீண்ட நேரம் தொழுது விட்டு, யாரப் இந்த மக்களை நேர்வழிக்கு கொண்டு வரணும், அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டணும்னு அவங்க கேட்குறாங்க, அற்புதத்தை காட்டணும்னு கேட்குறாங்க. நான் அதை வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அப்படி ஒரு வாக்கு கொடுப்பதற்கு நீ எனக்கு உத்தரவு தந்திருக்கிறான், உன்னுடைய உத்தரவை மீறி நான் செய்யவில்லை, எனவே யாரப் இந்த ஒரு காரியத்தை நீ எனக்கு நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்டதும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போங்க, போய் நிறைவேற்றுங்க, நடக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். நேராக வந்தாங்க, என்னப்பா செய்யணும், இந்த பாறையிலிருந்து ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகமும் குட்டி உண்டாகி சூழ் ஒட்டகையாக இருக்கணும், வெளியில் வந்து குட்டி போடணும். சரி, ஆனால் அதுக்கு முன்னால் சில நிபந்தனைகளை நாம் பேசிக்கிடுவோம். அதற்கு முன்னால் நமக்குள் சில நிபந்தனைகள், என்ன நிபந்தனை அவங்க கேட்டாங்க, அந்த ஒட்டகம் வந்து குட்டி எல்லாம் போட்டு எல்லாம் நடக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதில் செஞ்சிருவோம், ஒரு நாள் நீங்கள் தண்ணி குடிக்கணும், ஒரு நாள் அந்த ஒரு கிணறு தான் இருக்குது அந்த ஊரில், ஒரு பெரிய கிணறு இருக்குது, அதில் தான் ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு உள்ள தண்ணீர், எனவே அந்த அதுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது ஒரு நாள் நீங்கள் தண்ணி குடிக்கணும், ஒரு நாள் நீங்கள் தண்ணி ஸ்டாப் பண்ணிடணும், அந்த ஒட்டகத்துக்குள்ளே தண்ணி அது குடிச்சிட்டு போட்டோம், எனவே அந்த ஒட்டகத்தினுடைய நாளில் நீங்கள் தண்ணி போய் என்ன செய்யக்கூடாது, தண்ணி முள்ளக்கூடாது, தண்ணி போய் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு கிடையாது, அதற்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள், இதுக்கு ஒத்துக்கிறீங்களா, சரி ஒத்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வரப்போகுது, நான் உங்களுக்கு நம்பிக்கை, ஒட்டகம் இதுலேருந்து வருமா, குட்டி உண்டான ஒட்டகம், அது குட்டி போடுமா, இதெல்லாம் நடக்க போகிற காரியம் இல்லை, அதுக்கு என்ன இருக்குது, ஒரு நாள் என்ன மூணு நாள் இருந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க நிலமையில் இருந்தாங்க. ஆனால் இறை தூதர் இல்லையா. சரி, இரண்டாவதாக உலாத்தமசுவா, அதுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அதை போய் நோண்டுறதோ வாகனிக்கிறதோ மேலே ஏறுறதோ கூத்து போடுறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு எந்த சங்கடத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்படி சில நிபந்தனைகள், இந்த மாதிரி நிபந்தனைகள் போடப்பட்ட பொழுது எல்லோரும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து அதை கையை காட்டினாங்க,
வெடிச்சு சிதறியது அந்த பாறை. அது வந்து பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் வந்து அப்படி முன்னால் நிற்கிது. குட்டி உண்டான ஒட்டகம் அப்படி முன்னால் வந்து நிற்கிறது. அரண்டு போய் விட்டார்கள் அங்கே சமூக கூட்டத்தாரெல்லாம். என்ன நடக்கிறது? எப்படி ஒரு பாறைக்குள்ளிருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒட்டகம் வெளியே வந்தது? ஒட்டகம்னாலும் சரி சைஸ், அப்படி ஒரு எல்லாரினுடைய கண்களையும் ஈர்க்கக்கூடிய அழகுனாலும் அப்படி அழகு, ஆச்சரியம்னாலும் ஆச்சரியம், அதிர்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு அதனுடைய தோற்றம் இருந்தது. கிடுகிடுத்து போய்விட்டார்கள். தங்களுடைய கண்களையே நம்ப முடியாமல் தட்டுமாறி போய் நின்றார்கள். அந்த ஒட்டகம் குட்டியும் போட்டது, அங்கனே குட்டியும் போடுது. அந்த குட்டியும் அவ்வளோ அழகாக இருக்கு. எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இதை பார்த்ததும் ஜுந்தா இபின் அம்ர் இபின் முஹாலா அந்த லீடர்கள் அவரால் அஷ்ஹது ரசூலுல்லாஹ் வந்துட்டார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதோட ஒரு கூட்டம், அவருடைய குடும்பம் கோத்திரம் எல்லாம் அப்படியே முன்னால் வந்துருச்சு. இப்படி பல பேர் வந்து இணைந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னும் பலர், ருபாப் இபின் அம்ர் இபின் லபீத், ஹுபாப், ரபாப் என்று பெரிய பெரிய லீடர்கள் எல்லாம் அதை மறுத்துட்டாங்க. நீ என்னமோ சூனியம் செய்கிறீரு, என்னமோ அப்படி செய்யுது, சதாசம் சந்திரனையே பிளந்து காட்டினாங்க. அப்போ அதானே சொன்னானுவோம், இல்லை ஏதோ நீங்கள் வஞ்சனை வச்சுட்டீரு, சூனியம் செஞ்சிட்டீரா, அப்படி மந்திரம் அதெல்லாம் பேச மாற்றி போட்டாங்க அபூஜகல். அதை மாதிரி இவர்களும் சொன்னார்கள். ஒரு குழுவினர் ஏற்றுக்கொண்டனர், ஒரு குழுவினர் மறுத்து விட்டனர். இதில் முக்கியமானவர்கள்னா ஷிஹாப் இபின் ஹலீஃபான்னு ஒரு லீடர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டால் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தார். இப்போ இந்த இதை பார்த்தவொன்னு இஸ்லாத்துக்கு வந்தார் ஜுந்தா. இந்த ஜுந்தாவினுடைய சாச்சா இந்த ஷிஹாப் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தான் இருக்கலையே பெரிய லீடர். அவர் வந்துட்டார்னு சொன்னால் எல்லாமே ஆடி போயிடும். பெரும்பகுதி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சில பேர் இருக்கலாமே தவிர, ஆனால் கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லாருமே வந்த மாதிரி ஒரு சூழல் ஆகிடும். அவரும் அந்த இஸ்லாத்தின் மீது அந்த காதலை கொண்டார். இஸ்லாத்தை வந்து நுரங்கும் பொழுது இந்த துபாபின் அம்ர் இபின் லபீத், ஹுபாப், ரபாப் எல்லாம் சேர்ந்து, ஷிஹாப் கொஞ்சம் வெயிட் பண்ண, உங்களோட நான் பேசணும், உங்களோட நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம், நாங்கள் பேசினதுக்கு பிறகு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் விட நாங்களும் லீடர்ஸ். அந்த ஒரு ஜுதா அவன் போயிட்டான், அவனும் லீடர் தான், அங்கே போயிட்டான். சில லீடர்கள் அங்கே போயிட்டாங்க, இங்கே சில லீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா லீடர்ஸையும் விட பெரிய லீடர் நீ. உன்னுடைய குடும்பம் கோத்திரம் தான் பெரிய அளவுக்கும் வசதியும் வலிமையும் எண்ணிக்கையிலும் எல்லாவற்றிலும் நம்பர் ஒன் இந்த சமூக கோத்திரத்திலேயே. எனவே நீர் யோசிக்க வேண்டியது இருக்கிறது, உங்களோட நம்ம சில விஷயங்கள் பேசணும். அப்படி பேசியதற்கு பிறகு நீர் எடுக்க வேண்டிய முடிவு, அதுக்கப்புறம் நீங்கள் இருந்த முடிவு வேண்டுமா எடுத்துக்கிடலான்னு அவர் ஓகே பண்ணார். இனி என்ன செஞ்சாங்க, தனியாக கூப்பிட்டு அவரை உட்காந்து நினைச்சாங்க, தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். சைதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை உபைத், அவர்களுடைய தந்தை மாசிஹ், அவர்களுடைய தந்தை உபைத், அவர்களது தந்தை ஹாஜிர், அவர்களது தந்தை சமூத். இந்த சமூத் என்ற பாட்டனார் அவருடைய பெயரில்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் சமூது கூட்டத்தார் என்று அழைக்கப்பட்டனர். அந்த சமூதினுடைய தந்தை ஆபிர், அவருடைய தந்தை இரம், அவருடைய தந்தை சாம், அவருடைய தந்தை சைதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அன்பிற்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும், நாம் இதற்கு முன் உரை நிகழ்த்திய ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமாகிய ஆத் சமூகத்தையும், பல இடங்களில் குர்ஆனில் பரவலாக இணைத்தே கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில், இந்த ரெண்டு பேரும் மிகப்பெரிய நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், உலுல் அஸ்ம் என்ற அந்த திட உறுதி கொண்ட ஐந்து நபிமார்களில் உட்பட்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இந்த இரண்டு நபிமார்களுக்கு இடையிலே தோன்றிய நபிமார்கள் என்று சொன்னால் இந்த இருவரும் தான், சைதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சைதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கவும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் தோன்றிய முதல் சமூகம். அதற்கு அடுத்தபடியாக தோன்றிய சமூகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சமூது சமூகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டு சமூகங்களையும் இணைத்து இணைத்தே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பல இடங்களில் பேசியிருக்கிறான். இந்த வரலாறு சூரத்துல் பராஆ, சூரத்து இப்ராஹீம், சூரத்து ஃபுர்கான், சூரத்து சாத், சூரத்து காஃப், சூரத்து நஜிம், சூரத்துல் ஃபஜிர் என்று பரவலாக பல இடங்களில் அல்லாஹ் இந்த சமூகங்களை குறித்து பேசி வந்திருக்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான்கு அரபு நபிமார்களில் ஒரு ஆள் என்பதை கடந்த வாரத்திலேயே நாம் குறிப்பிட்டோம். 124,000 நபிமார்களில் நான்கே நான்கு நபிமார்கள்தான் அரபுகள். அந்த நான்கு நபிமார்களில் ஒருவர் நாம் ஏற்கனவே பேசிய சைதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இன்று நாம் பேசக்கூடிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு நபியை பற்றி பேச இருக்கிறோம் இந்த வரலாற்று தொடரிலே சைதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய மூவர், நான்காவதாக நமது உயிரிலும் இனிய காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நான்கு நபிமார்களும் அரபு குலத்தில் தோன்றியவர்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொண்டு, அருமையான பெருமக்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்கு எவ்வளவோ நேரிய வழிகளை போதிக்கிறார்கள். திறமைசாலிகளாக வாழ்ந்தவர்கள். பல ஆற்றல்களையும் திறமைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். கட்டிடக்கலைகளிலே இன்றும் கூட கால் பதிக்க முடியாத அளவிற்கு மிக திறமையான இன்ஜினியர்ஸ் அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள். ஆச்சரியப்படத்தக்க பல மாட மாளிகைகளை எழுப்பிய பெருமக்கள் சமூது கூட்டத்தார். வலிமையும் ஆற்றலும் அறிவும் ஞானமும் மிக்கவர்களாக அவர்கள் திகழ்ந்த பொழுதிலும் கூட அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அவர்கள் பிழை செய்தனர். அல்லாஹ்விற்கு இணை வைத்தனர், சிலைகளை வணங்கினர். இதை செய்யாதீர்கள், இவ்வளவு பெரிய திறமை, இவ்வளவு பெரிய ஆற்றல், இவ்வளவு பெரிய வல்லமை சக்தி, இவைகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இத்தகைய தவறுகளை செய்யலாமா என்றெல்லாம் திரும்ப 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 சென்று அவர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று சைதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களை பார்த்து இவர்கள் சொன்னார்கள், சாலிஹே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்கள் சரியாக தான் இருக்கோம், நாங்கள் சரியாக தான் இருக்கோம், நீர் தான் பிரச்சனை. நீர் எதையோ நேரத்துக்கு தகுந்தவாறு ஒன்று கிடக்க ஒன்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர். காலு இன்னமா அந்த மினல் முசஹரீன், நீர் சூனியம் வைக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிறீர். உமக்கு யாரோ என்ன செஞ்சா வஞ்சனை வச்சுட்டான், அதனால தான் இப்படியெல்லாம் குழப்பை பேசி கொண்டிருக்கிறீர் என்றெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது அடுத்து அவர்கள் சொன்னார்கள், மா அந்த இல்லா பஷரும் மிதுலுனா, எங்களை போல ஒரு ஆள் தானே நீங்க, வானத்திலிருந்து தான் வந்துட்டீங்க அல்லது பூமியிலிருந்து பொத்து கொண்டு வந்தீர்களா? மா அந்த இல்லா பஷரும் மிதுலுனா, அருமையான பெருமக்களே, இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வேன். ஏனெனில் கடந்த காலத்தில் அழிக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாருமே நபிமார்களை பார்த்து நம்மை போன்று எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர் என்றுதான் அந்த நபிமார்களை பேசினார்கள். அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய யாரும் ரசூலுல்லாவை பார்த்து நம்மை போன்று சாதாரண மனிதன் பேசுவாங்க. ஒரு எச்சரிக்கையான விஷயம். அவர்கள் அழிந்துபட்டு விடக்கூடாது என்ற உயர் நோக்கத்தில் பேசப்படக்கூடிய செய்தி. வரலாறுகள் என்பது கேட்டு செல்வதற்காக அல்ல, கேட்டு படிப்பினை பெறுவதற்காக. அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், குரானிலே எங்கெல்லாம் சமூகம் அழிக்கப்பட்டதோ அந்த அழிக்கப்பட்ட சமூகம் அத்துணையும் தங்களுடைய நபிமார்களை பார்த்து மா அந்த இல்லா பஷரும் மிதுலுனா என்பது போன்ற வார்த்தைகளைத்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் எங்களை போல ஒரு மனுஷன் தானே அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. கடைத்தெருவுக்கு போறீங்க, எங்களை போல கல்யாணம் முடிக்கிறீங்க, எங்களை போல சாப்பிட்றீங்க, எனவே நீங்க என்ன ஒரு வித்தியாசமாக இறை தூதர்னு பேசுறீங்க அப்படின்னா வானத்திலிருந்து இறங்கி இருக்கணும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். எனவே இந்த துணியில் யார் இன்றும் பேசுகிறார்களோ அவர்கள் அந்த அழிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு.
அந்த அழிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், அந்த அழிக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாரிசுகள் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்வேன். எனவே எந்த சமூகமும் தங்களினுடைய நபியை பார்த்து, இறை தூதரை பார்த்து எங்களை போல ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது, எங்களை போல ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது. ஒரு முதலமைச்சர் வர்றாரு, எங்களை போயிட்டு என்ன சார் எங்களை போல ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? ஒரு முதலமைச்சரை இன்னும் சொல்ல போனால், முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், உலகை ஆளும் பேரரசராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஈமான் இல்லாதவராக இருந்தால், ஈமான் அற்றவராக இருந்தால் அவர் நம்மை விட உயர்ந்தவர் அல்ல, நமக்கு சமமானவரும் அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து கூட எங்களை போன்ற ஒரு மனிதர் தானே நீர் என்று சொல்ல முடியுமா என்ன? அவருக்கென்று தனி ஒரு அமைப்பு, அவருக்கென்று ஒரு பாதுகாப்பு, அவருக்கென்று சொகுசான கார்கள், அவருக்கென்று புரோட்டோகால், இவைகளெல்லாம் இருக்கிறதா இல்லையா? இந்த சமூகம் அவருக்கு அதெல்லாம் வழங்குகிறதா இல்லையா? அதை யாராவது பிழை என்று சொல்வார்களா? நாம் சொல்வோமா? அவருடைய தகுதிக்கு, அவருடைய பகுதிக்கு வகிக்கக்கூடிய நிலை அது. அல்லாஹுவினுடைய தூதர் என்று சொன்னார், ஒரு அம்பாஸ்டர், ஒரு நாட்டினுடைய, ஜப்பானினுடைய அம்பாஸ்டர், சவுதியினுடைய அம்பாஸ்டர், அமெரிக்காவினுடைய அம்பாஸ்டர் என்று சொன்னால் அவருக்கு உள்ள மரியாதை என்ன? நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் இவர்கள் நபியுல்லா, ரசூலுல்லா, அல்லாஹ்வினுடைய தூதர் என்று வரும் பொழுது அவர்களுக்கான தகுதி என்ன என்பதை நாம் விளங்கணும். எனவே ஒரு சாதாரண மனிதராக யாராவது கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கணக்கு முற்றிலும் பிழையானது என்பதை நாம் விளங்குவோம். ஏன் தெரியுமா? நபி என்று சொன்னாலே நப என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நப என்பதிலிருந்து தான் ஒரு அந்த நபி என்று வருகிறது. இந்த நபிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நப என்று சொன்னாலே மறைமுகமான செய்தி என்று தான் அர்த்தம். அப்படியானால் நபி என்று சொன்னாலே மறைமுகமான செய்தியை அறிவிக்கக்கூடியவர் என்று அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமான செய்திகள் தெரியாது என்று பேசினால் இந்த அடிப்படை வார்த்தையிலிருந்தே அவர் விலகுகிறார். மற்ற நபிமார்களுக்கே இது தெரிகிறது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பு எத்தகையது என்பதை இந்த வார்த்தை பொருளிலிருந்து கூட நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இவர்கள் சொன்னார்கள், எங்களை போல ஒரு மனுஷர் தானே நீரு, என்ன பெருசா குதிக்கிறீரு என்பது மாதிரி என்ன செய்தார்கள் அவர்கள் எல்லாம் கேட்டார்கள். எனவே நபிமார்கள் யாரையும் நம்மை போன்றவர்களாக நாம் கலக்க கூடாது, நாம் கருதக்கூடாது, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நாம் இது சம்பந்தமாக பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். குரானில் வரக்கூடிய வசனங்களை வைத்து நாம் அதற்கான விளக்கங்களை நாம் சொல்வோம். இப்படி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஃபாதி பி ஆயத்தின் இன் குந்தமின சாதிகீன். சரி, அப்படியா? அப்படி ஒரு உண்மையாளராக நீர் இருந்தால் ஒரு அத்தாட்சியை கொண்டு வரும் பார்க்கலாம். உண்மையிலேயே அவர்கள் நபிமார்களால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தரம் என்ன, அவர்களுடைய சொல் ஆற்றல் என்ன, அவர்களுடைய செயல் வடிவம் என்ன, தூய்மை என்ன, நேர்மை என்ன என்பதை அந்த சமூகம் விளங்கி இருக்கிறது. எங்கிருந்தோ வந்தவர் அல்ல. நம்மிடத்திலேயே ஒருத்தர் வளர்றாருன்னு சொன்னால் அவரை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? சலிஹான மனுஷர், அருமையான மனுஷர், மூத்தாயிட்டாரு, திடீர்னு மூத்தாயிட்டாரே, எப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் என்று நாம் பேசுவோமோ இல்லையா? யாராவது வெளியூர்ந்து கூடி வந்து திடீரென்று மூத்தான அவரை பற்றி நமக்கு தெரியலப்பா, எனக்கு அவரை பற்றி விளங்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சமூகத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒழுக்கம், அறிவு, ஞானம் எல்லாவற்றிலும் சீலராக திறமை மிக்கவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து இப்படியெல்லாம் பேசினால் அவர் பேசுறது உண்மையாகத்தான் இருக்குங்கிறது விளங்கியும் கூட அவர்கள் மறுத்து பேசினார்கள் இல்லையா? அவர்கள் சொன்னார்கள், நீர் உண்மையானவராக இருந்தால் ஒரு அத்தாட்சியை கொண்டு வரும் பார்க்கலாம், நம்மால் கொண்டு வர முடியுமா என்று சவால் விட்டார்கள். ஒரு நாள் பொழுது அவர்களுடைய ஒரு விசேஷ தினம், அந்த சமூகத்தினுடைய விசேஷ தினம். அந்த விசேட தினத்தில் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க, ஒரு சபையில் கூடியிருக்கிறாங்க. அப்படி கூடியிருக்கும் பொழுது அவங்க நேராக போயிட்டாங்க, சாலியரசன் வளமை போல போகிறாங்க, என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு அதாபம் வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடக்கூடாது, உங்கள் மேலே ரொம்ப இரக்கம் உள்ளவர்கள் நபிமார்கள், அத்தனை பேரும் தன்னுடைய சமூகத்தின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள்.
அல்லாஹுவினுடைய தண்டனை அவர்கள் மீது வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன், நீங்கள் ஏக இறை கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன்தான் அனைத்தையும் படைத்தான், அழிப்பவன் அவன்தான், ஆக்குபவன் அவன்தான், உங்களை உருவாக்கியவன் அவன்தான், உடல் தந்தவன் அவன்தான், உருவம் தந்தவன் அவன்தான், உயிர் தந்தவன் அவன்தான் என்று அற்புதமான உரையை நிகழ்த்துகிறார்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வாங்க, நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பேசி முடிவுக்கு வந்துடுவோம், எங்கே போனாலும் எங்களை துரத்திக்கிட்டே வரீர், அங்கே போனால் அங்கே வரீர், கல்யாண வீடுனா கல்யாண வீட்டில் வரீர், ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே வரீர், ஒரு இடத்துலையும் விட மாட்டேங்கிறீர், நீனு எங்களை சார்ந்த ஆளாக தான் இருக்கிறீர், அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் குடும்பம், எங்கள் ரத்தம், எங்கள் கோத்திரம், எங்கள் வழி, எங்களுடைய வழிவாராக இருக்கிறீர், ஆனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீர், ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஒரு முடிவுக்கு நாம் வருவோம், என்னன்னு சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள், என்ன 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 விஷயம், நாங்கள் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டணும் மாதிரி சொல்லுவோம், நீர் செய்வீரா, அப்படி காட்டினா நாங்கள் உங்களை இறை தூதன்னு ஏற்றுக்கிறோம், ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டணும், ஆனால் அது நாங்கள் சொல்கிற அதிசயமாக இருக்கணும். சரி என்ன அதிசயம் அதை சொல்லுங்கள். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது, பாறை ஸ்டோன், இந்த பாறை வெடிக்கணும், சரி வெடித்து அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகமும் சூழ் ஒட்டகையாக இருக்கணும், குட்டி உண்டாகி இருக்கணும், அது பிறந்ததோடு வெளியே வந்ததோடு அது குட்டியும் போடணும். இப்படி ஒரு ஒட்டகத்தை நீங்கள் கொண்டு வருவீங்களா, கொண்டு வர முடியுமா உம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சாலி அலிஸ்லாம் கேட்டாங்க, அப்படி ஒரு ஒட்டகத்தை நான் கொண்டு வந்தால் ஏக இறைவன் அல்லா, அவனுடைய திருத்தூதர் நான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா, அப்படி ஏற்றுக்கிறோம். ஒட்டகம் பாறையிலிருந்து வருமா, இது ஒரு சான்ஸ் எங்கேயாவது இருக்கா, அதோட வாய்ப்பு இருக்கா, பாறைக்குள்ளேருந்து ஒட்டகம் ஏதாவது வருமா, பாறையிலிருந்து வேண்டாம் தண்ணி வடியலாம், பாறையிலிருந்து ஒட்டகம் வருவதும் அதுவும் சூழ் ஒட்டகையாக இருப்பதும் குட்டி போடுவதும் என்பதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று என்று அவர்கள் அறிவுபூர்வமாக பார்த்தால் அது சாத்தியமில்லை தானே. இன்றைக்கி சில பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி குரானில் கூட சில விஷயங்கள் அறிவுபூர்வமாக இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்க, மற்றவங்களை பற்றி நம்ம பேசலை. அருமையான பெருமக்களே, இது வந்து அறிவு, சில விஷயங்கள் அறிவுபூர்வமானதா என்று பேச முடியாது. இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய நாம், இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமானது தான். சில விஷயங்கள் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லுவான், செய்து காட்டுவான். நாம் கேட்குறோம், இன்று இன்னைக்கு வானத்தை பார்க்குறோம் இல்லை, இந்த வானம் முகடு இல்லாமல் இருக்கிறதே, இது அறிவுக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா, இவ்வளோ பெரிய இந்த மாளிகை தூண் இல்லாமல் எழுப்ப முடியுமா, எத்தனை தூண்கள் இதற்கு இருக்கிறது உள்ளே, எத்தனை பீம் காலன் பாக்ஸ் போட்டிருக்கிறோம், இவ்வளவு பறந்து விரிந்த இந்த வானகத்தை நாம் தூண் இல்லாமல் எழுப்பி இருக்கிறோம் என்று எல்லாம் கேட்குறான், சமால் விடுறான், இது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்ன, இல்லையே. இந்த வெட்ட வெளியில் வான மண்டலத்தில் சூரியன் எப்படி சுற்றி வருகிறது, கீழே விழாதா, யோசித்து பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் எப்படி நிற்கிறது, இப்படி பார்த்தா ஆயிரம் கேள்விகளை எழுப்பலாம். எனவே அருமையான பெருமக்களே, அறிவுபூர்வமான மார்க்கம்தான், ஆனால் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, யதார்த்தம் என்ன என்பது நமக்கு புரிய வரும். இங்கே சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த பாறையிலிருந்து ஒட்டகம் வெளியே வர வேண்டும் என்று கேட்டால், அது அப்படிலாம் வருமானு பார்த்தா நமக்கு சாதாரணமாக வர முடியாத ஒரு விஷயம்தான். இறைவனுடைய ஆற்றல் சில சமயங்கள் வேறு விதமாக, அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது அதெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி கேட்டாங்க, அப்படின்னா நான் நிகழ்த்தி காட்டினால், இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினா நீங்கள் என்ன இறைவனுடைய தூதர்னு ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்றுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சாலையரசாக போயிட்டாங்க. வழமையாக இருந்து தொழக்கூடிய இடம் என்று ஒரு இடம் உண்டு அவங்களுக்கு, முசல்லா. அந்த இடத்துக்கு போய் நின்று அவர்கள் அல்லாஹ்வை நீண்ட நேரம் வழுத்தி வணங்கி வேண்டி அந்த பிரார்த்தனையை கேட்டு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், நீங்கள் போங்க அது நடக்கும் என்று சொன்ன அல்லாஹினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அந்த இடத்துல குழுமி இருக்கிறான், ஆ செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு காட்டினாங்க. அவங்க அந்த பாறையை சுட்டி காட்டினாங்க, அவ்வளோதான். சுட்டி காட்டிய பொழுது அந்த பாறை படாரென்று வெடித்து அதிலிருந்து வந்த அந்த ஒட்டகத்தை பார்த்து அவர்கள் மிரண்டு போனார்கள். சும்மா நோஞ்சான் கொஞ்சான்லாம் கிடையாது,
திட்டகாத்திரமான பிரம்மாண்டமான ஒட்டகம் வெளியே வந்து நிற்குது. சூழ் ஒட்டகையாக இருக்கிறது, அது வயிறு பெருத்து போயிருக்கிறது. வெளிவந்த சற்று நேரத்திலே அது குட்டியும் போட்டதை பார்த்து அரண்டு போனார்கள் அந்த மக்கள். நாம் கேட்குறோம், இதை விட ஒரு பெரிய ஆச்சரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி இல்லையா, சந்திரனை பிளந்து காட்டினாங்களா இல்லையா? பாறையிலிருந்து ஒட்டகம் வருவது அறிவுக்கு பொருத்தமானதில்லை என்றால் சந்தனை பிறப்பது எப்படி அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்க முடியும்? ஆனால் சந்திரனை பிளந்ததையும் சரி, பாறையிலிருந்து இந்த ஒட்டகம் வெளிவந்ததையும் சரி, குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்தது என்கிறான் அல்லாஹ். அருமையானவர்களே, இந்த அற்புதங்களை எல்லாம் குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது, தெளிவுபடுத்துகிறது. அந்த பாறை வெடித்து வெளியே வந்த அந்த பிரம்மாண்டமான ஒட்டகத்தை பார்த்து அரண்டு போனார்கள். அவங்க நினைச்சும் பார்க்கல, அதுவும் அப்படி கம்பீரமாக வந்து நிற்கிறத பார்த்து, குட்டி போட்டதை பார்த்த உடனே அப்படி மிரண்டுட்டாங்க, அரண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒட்டகத்தை அவர்கள் அந்த பாறையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னால் சாலி அலைஹிஸ்ஸலாம் அந்த கவுமோடு சில ஒப்பந்தங்களை செய்கிறாங்க. அஹுத் இந்தாப்பா, சரி, அந்த பாறையிலேருந்து ஒட்டகம் வந்ததும் நீங்கள் என்ன ஈமான் கொள்கிறீங்க? ஆமாம். அதே மாதிரி அந்த பாறையிலிருந்து வெளியே வந்த அந்த ஒட்டகம் வெளியே வந்ததற்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த ஒட்டகத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீர் அருந்துவது, அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது, அதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி குடிக்கக்கூடிய இடம். அந்த கிணத்துல நீங்கள் ஒரு நாள் தண்ணி குடிச்சுக்கிடணும், ஒரு நாள் ஒட்டகத்துக்கு விட்டுறணும், அது தண்ணி குடிக்கும். அந்த ஒட்டகத்தினுடைய நாளிலே போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்பு யௌமி மஅலூம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்பு யௌமி மஅலூம், ஒரு நாள் உங்களுக்கு, இன்னொரு நாள் ஒட்டகத்திற்கு. ஆகவே அப்படிப்பட்டு தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் வரணும். அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கிற நாளில் போய் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதையும் ஒத்துக்கிட்டான். ஏன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக, பாறையிலேருந்து ஒட்டகம் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ படான்னு அது வெளியில் வந்த பிறகு அப்படி மிரண்டு போயிட்டாங்க. மிரண்டு போனதை பார்த்து அங்கே இருக்கக்கூடியவ ஜுந்தா இப்னு அம்ர் இப்னு மஹல்லா, ஜுந்தா, இந்த ஜுந்தா என்பவர் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அவர் ஒரு லீடர், பல லீடர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த லீடர்களில் ஒரு ஆள் ஜுந்தா என்பவர் சொன்னார், நான் உங்களை ஈமான் கொள்கிறேன், இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து காட்டுவீங்க, நாங்கள் நினச்சோம் பார்க்கல, இதெல்லாம் நடக்காது நினச்சோம், ஆனால் நீங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நம்பாமல் இருக்க முடியுமா? அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சாலியார் சாம்பக்கம் வந்தாச்சு. வந்ததோடு மாத்திரமல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவினரும் அப்படியே வந்துட்டாங்க, இஸ்லாம் பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் லுவாப் இப்னு அம்ர் இப்னு லபீத் அல் ஹுபாப் ரபாப் போன்ற லீடர்ஸ் எல்லாம் மறுத்துட்டாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே, நீர் சிகர் செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி, இப்போ பார்த்தா நீரே சிகர் செய்கிறாளா தெரியுது. ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது நீர் வஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறே, இப்போ பார்த்தா நீங்கள் இந்த கண்கட்டி வித்த ஏதோ ஒரு நீர் வஞ்சனை சூனியம் செய்கிறீர் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். ஆகவே ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த அபூஜஹில் சொன்ன மாதிரி தான் இவனும் சொன்னான். இந்த மாதிரி கூட்டங்கள் சொன்னதும் ஒரு பெருங்கூட்டம் ஏற்றுக்கிடல, ஒரு சிறு கூட்டம் ஏற்றுக்கொண்டது. இந்த இடத்துல ஜுந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அவருடைய சாச்சா ஷிஹாபிபுனு ஹலீஃபா, ஷிஹாபிபுனு ஹலீஃபா என்பவர் இருக்கிறதே பெரிய லீடர், அவர் தான் இருக்கிறதே பெரிய லீடர், அவர் தான். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ஊரே வந்த மாதிரி, அந்த சமூகமே வந்த மாதிரி, ஒரு சிலர் ஒதுங்கி போயிருக்கலாமே தவிர கிட்டத்தட்ட பெரும்பான்மையானவர்கள் வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் வந்தார் சொன்னால் அவரை பின்பற்றி ஒரு பெரும் கூட்டம் வந்துடும். எனவே ஜுந்தா என்ன செய்தார், தன்னுடைய சாச்சாவுக்கு அழைப்பு கொடுத்தார். தான் சாச்சா அறிவார்ந்த நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதத்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டியதற்கு பிறகு இந்த நபியினுடைய அழைப்பை ஏற்காமல் நீங்கள் பின்தங்குவீர்களா, இப்படி செய்வீர்களா, அப்படி செய்வீர்களா, நிறைய கேட்குறாங்க. அது அவருடைய கல்பில் படுது, ஷிஹாப் இப்னு ஹலீஃபா அவருடைய கல்பில் அது படுது. அப்படி பட்ட போது அவர் இஸ்லாத்துக்கு வரலாங்கிற ஒரு எத்தனைக்கும் பொழுது இந்த மேரேஜ் ஒன்று அந்த லீடர்ஸ் இருக்கிறான் பாருங்க, துவாப் இபின் அம்ர் இபின் லபீத் ஹுபாப் ரபாப் இவெல்லாம் வந்து, ஷிஹாப் நல்ல யோசிங்க, நல்ல யோசிங்க, எங்களை விட்டுட்டு அங்கே போகிறீங்களா, நீங்கள் லீடருக்கெல்லாம் லீடர்,
எல்லா கூட்டத்துக்கும் தலைவர். நீங்கள் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பதவி எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எங்களை விட்டுட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க, சாலிஹு தான் உங்களுக்கு லீடர் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவருடைய கைகைகள் நிற்கணும். இவ்வளோ காலம் இந்த சமூகத்துக்கே நீங்கள் லீடராக இருந்தீங்க, எங்களை விட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா லீடர் மாத்திரமில்ல, லீடர்ஸுக்கெல்லாம் லீடராக இருக்கிறீங்க. எங்கள் நாங்களாம் லீடர், எங்களுக்கெல்லாம் நீங்கள் லீடர். அப்படி இருக்கும்போது அங்கே போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு சாதாரண ஆளாக தான் நீங்கள் இருக்கணும், ஒரு சாமானியமான மனிதனாக இருக்கணும். அவங்ககிட்ட வேலை செஞ்சவன், செருப்பு தைச்சவன், தோல் துருதிகளை தச்சுக்கிட்டு இருந்தவன், தண்ணி ஊற்றுனவன், வேலை பார்த்தவன், தோட்ட வேலை பார்த்தவன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறான், அவனோட ஒன்றா உட்காரணும் பரவாயில்லையா? எப் அதாவது இந்த சைக்காலஜிக்கலாக மனதை அட்டாக் பண்ணுறது, மனதை தாக்குதல் நடத்துவது, உளவியல் தாக்குதல். இது இது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் வந்து தான் என்ற மமதையை விட்டான்னு வைங்க, அவனோட கல்பில் அப்போ மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுவான். அந்த நான்கிறது சீக்கிரம் போதாது, விலாயத்து வந்துடும். அது அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவன் ஆயிடுவான், நான்கிறது போயிடுச்சுன்னு சொன்னான். அந்த மாதிரி உளவியல் தாக்குதலை அவங்க நடத்துனாங்க. ஏன்னா திறமைசாலிகள், லீடர்ஸாக இருக்கணும், லேசான ஆட்கள் இல்லை. இந்த துவாபுங்கிறவன் ரொம்ப கெட்ட ஷைத்தான், ரொம்ப அருமையாக பேசுகிறவன், பேசி பேசி இளைஞர் கூட்டத்திலாம் தன் பக்கத்தில் வச்சுக்கிடுவான், அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆனவே அப்படிப்பட்ட வைத்து கொண்டு மக்களை வழிகெடுக்கக்கூடியவன், அவன் பேசுறது சத்தியம் மாதிரி இருக்கும், அற்புதமான போதைகள் மாதிரி இருக்கும். ஆனால் போதனைகள் அல்ல, அதெல்லாம் ஒரு வகையான போதைகள். இந்த துவாபி ஷஹாபை பார்த்து கேட்டார், என்ன நீ ஷஹாப், எங்களை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா? அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு தலைமை பதவியை, பெரும் தலைமை பதவியை இழக்க நேரிடும். நேரிட்டது மாத்திரமல்ல, உங்ககிட்ட யாரெல்லாம் வேலை செஞ்சானோ, உங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சவன், உங்கள் வீட்டில் வேலை செஞ்சவன், சமையல் வேலை செஞ்சவன், அவனோட ஒன்றா உட்கார வச்சிருவார். இந்த சாலி டேய் உட்காரு அப்படின்ருவார், பரவாயில்லையா? யோசிக்கிறார், மண்டையில் போட்டு விட்டான் குழப்பத்து, வஸ் வசத்து ஃபஸ் வஸ் அலஹமு ஷைத்தான் வரும், ஷைத்தான் அவர்களுக்கு வஸ் வசத்தை போடுவான் என்று குரானில் சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை, மனக்குழப்பத்தை அவருடைய இதயத்தில் போட்ட போது அவருக்கு ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு, அப்படி பின்தங்கிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கடை இல்லை. இதில் இந்த மிஹ்ரஷ் இபின் கன்மா, மிஹ்ரஷ் இபின் கன்மா என்ற ஒரு கவிஞர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருக்கிறார். பாருங்கள், வரலாற்றில் எவ்வளோ பெரிய ஆய்வுபடுத்தியிருந்தால் இந்த இமாம்கள்லாம் இந்த பெயர்கள்லாம் பதிவு செஞ்சு தேடி எடுத்திருப்பாங்க. எவ்வளோ காலத்துக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தியாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே நமக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பேன்னு பாட்டு படுகிறார், அதுக்கு முன்னாலே உள்ளவங்க இல்லையா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்? அவ்வளவு பெரிய பல 1000 ஆண்டுகளை தாண்டி தேடுதல் நடத்திய அந்த அறிஞர் பெருமக்கள் இமாம்கள் இந்த வரலாற்றை நம்முடைய கைகளிலே கொண்டு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம், பெரிய சாதனை இல்லையா? இந்த மிஹ்ரஷ் இப்னு கன்மா ஒரு கவிஞர், அவர் ஒரு பாடலை படிக்கிறார். அவர் படிச்சுட்டு அம்ரின் குடும்பத்திலிருந்து ஒரு குழு நபியினுடைய பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் ஷஹாபை அழைத்த போது அவரை அவர் மறுத்து விட்டார், அவரை தடுத்து விட்டனர், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சூழ்நிலையை உருவாக்கி விட்டனர். அவர் மாத்திரம் ஏற்றிருந்தால் சாலிஹ்தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தலைவராக ஆகியிருப்பார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று அவர் படிக்கிறார். அப்போ அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னங்கிறது தெரியுது. துவாபு சொன்னது சரிதான், உண்மையிலேயே அவர் அங்கே வந்திருந்தால் ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்திருப்பார். ஆனால் அவருக்குண்டான மரியாதையை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருப்பாங்கங்கிறது வேற. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அபூ ஜஹில், உத்பா, ஷைபா எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா, மனம் திறந்து நம்ம பேசுவோம், எல்லாம் பொல்லாதவனும் லீடர்ஸ், இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும், வேரோடு வேறாக பிடுங்கி எரிந்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு, கச்சை கட்டி கொண்டு நின்றவர்கள் இவங்கெல்லாம் ஒரு நாள் உட்காந்து பேசுகிறாங்க. முஹம்மது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா அவனுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்லும் பொழுது, அவர் என்றைக்கும் பொய் சொல்லி நம்ம பார்த்தது இல்லைப்பா, சிறு வயசுலேருந்து நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம், என்றைக்காவது பொய் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோமா? அப்படி ஒன்றும் பார்க்கல. ஆனால் இப்போ அவரை போய் நாம் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம யாரோட ஒன்றா உட்காந்துருக்கணும், இந்த பிலாலோட உட்காரணும், அம்மாரோட உட்காரணும், ஹப்பாபோட உட்காரணும், ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் யார், அம்மார் யார், ஹப்பார் யார், ஹப்பாபு யார், இவங்கெல்லாம் நம்மளோட அடிமைகளாக இருந்தவங்க, வேலைக்காரன் கூட இல்லை, அடிமையாக இருந்தவங்க.
நாம் சொன்ன வேலைகளெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய கடமை. வேலைக்காரனா வேலை முடியாது, நான் வேலையை விட்டு நீங்கள் கிரண்டு போகலாம், ஆனால் அடிமை போக முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையில் இருந்தவர்கள் அவர்களோடு உட்கார்ந்து ஒரு சகநிலை நம்மால் சாப்பிட முடியுமா? ஒன்றாக ஒரு தட்டிலே சாப்பிட முடியுமா? ஒன்றாக அவர் அருந்திய பாத்திரத்திலே நீர் அருந்த முடியுமா என்று தான் பார்த்தாங்க. அப்படித்தான் அவங்க பார்த்தார்கள். அபுஜெயில், உத்மா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே. அது போன்ற ஒரு சூழலை இந்த துவாப் இப்னு அம்ர் இப்னு லபீத் ஷஹாபுக்கு ஏற்படுத்தினான். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்படிலாம் நடந்து போயிடும் அப்படின்னு ஒரு சூழல் உருவாக்கின போது ஷிஹாப் பின்தங்கி விட்டார். ஷிஹாபு மாத்திரம் வந்திருப்பாரே ஆனால் இன்று இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமையாக ஆகியிருப்பார்கள் என்று கவிஞர் மெஹரஷ் இப்னு கன்மா அவர் பாடியிருக்கிறது வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரிப்பா நீங்கள் ஏற்றுக்கிடல, சரி இதுக்கு நீங்கள் வாக்கு தந்தீங்க ஏற்றுக்கிடுவோம், நீங்கள் கேட்ட மாதிரி ஒட்டகத்தை கொண்டு வந்தாச்சு, சூழ் ஒட்டகையாக இருந்தது, குட்டியும் போட்டுடுச்சு, எல்லாம் முடிஞ்சது சரி. ஆனாலும் நீங்கள் திருப்பி என்ன செஞ்சீங்க, பழைய குருடி கதவை திறங்குற மாதிரி பழைய பேச்சை நீங்கள் பேசுகிறீங்க. சிகர் வைக்கப்பட்டிருக்குது அல்லது சிகர் செஞ்சிட்டீங்க, நீங்கள் கண்கட்டி விற்று அது இதுன்னு பேசுகிறீங்க. சரி விடுங்க, அது உங்களுடைய இஷ்டத்தில் உள்ளது. அல்லாஹ்வினுடைய வேதனை உங்கள் மேலே வந்துடாமல் நீங்கள் பாதுகாத்துக்கங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், சொல்லி காட்டுறான், அந்த ஒட்டகத்தை எந்த தீங்கும் செஞ்சிடாதீங்க. அது என்ன தெரியுமா? நாக்கத்துல்லா, அல்லாஹ்வினுடைய ஒட்டகம். குர்ஆன்ல பதிவானது பாருங்க, பைத்துல்லா, அல்லாஹ்வினுடைய வீடு, அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொல்வது மாதிரி நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அதுக்கு பேர் இப்படி ஒரு தனி பேர் கிடைக்கிறது தனி சிறப்பு இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்கள் அப்துல்லாங்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லான்னு சொல்கிறான் இல்லையா குர்ஆன்ல. இங்கே நாக்கத்துல்லா, அல்லாஹ்வின் நாக்கத்துல்லாஹி ஃபஸுக்கியாக என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லாஹ்வினுடைய ஒட்டகம். எனவே எந்த காரணத்தை கொண்டு ஒலா தமஸ்ஸுஹா பிஸூயின் ஃபயஹுதுக்கும் அதாபுன் கரீப், இன்னொருத்தில் அதாபுன் அலீம், பல இடங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறான். நீங்கள் ஏதாவது வம்பு காத்தீங்க அதோட அல்லாஹ்வுடைய வம்பு இறங்கிடும், அதாபு இறங்கிடும், ரொம்ப உடனே இறங்கும், சீக்கிரம் இறங்கிடும், பிரம்மாண்டமான வேதனையாக இருக்கும், அதற்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்தாங்க. அதை ஏற்றுக்கிட்டானோ, ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்தது. அது என்ன செய்யும், போய் தண்ணி குடிக்கும், ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் இவங்க தண்ணி குடிப்பாங்க, அந்த ஒட்டகமும் ஒட்டகத்து குட்டியும் அங்கே வராது, எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது அல்லாஹ்வினுடைய பூமியிலே அதம்மா ஃபதரும் ஹாஃபியார் இல்லா, அல்லாஹுடைய பூமியில் நீங்கள் விட்டுருங்க. அது மேய்ஞ்சி திரிஞ்சுக்கிட்டு குட்டியும் தாயுமா என்ன செய்யுது, மேய்ஞ்சி திரிந்து கொண்டே இருந்தது. இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, அதில் போய் பால் கரப்பானுங்கணும் ஒட்டகத்தில். அதற்கும் அனுமதிச்சாங்க சாலி அலைஸ்லாம், அந்த ஒட்டகத்தில் போய் பால் கரப்பாங்க. குட்டி உண்டான ஒட்டகம், குட்டி போட்ட ஒட்டகம் தானே பாலுக்கு இருக்கமா இல்லையா, பாலும் கரப்பாங்க, பறக்கத்தான் பாலை கறக்குது, லிட்டர் லிட்டராக கறந்தது, அதையும் அவர்கள் குடித்தார்கள். இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது ஃபஸ்ஸையன லஹும் ஷைத்தான் அமாலம், சில சூழ்ச்சிகள் அவங்களுடைய கல்பில் சேர்த்தான் போட்டான். அது அவர்களுக்கு அழகாகியும் காட்டான், என்னப்பா நீங்கள் இந்த ஒட்டகம் எவ்வளோ நாளைக்கு இப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் அது தண்ணியை குடித்து இழுத்துட்டு போயிடுது, ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு தண்ணி, நீங்கள் தோண்டிய கிணத்துல ஒரு அட ஒரு சமூகத்திற்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள், ஒரு ஒட்டகத்துக்கும் குட்டிக்கும் ஒரு நாளா, இது என்ன நியாயம்? அட நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு யாரோ ஒரு சேத்தான் ஒத்தன் உள்ளத்தில் போட, அவன் பேச அவனுக்கு சப்போர்ட்டாக நாலு பேர் சேர்வான்ல, நாலு பேர் சேர்ந்துக்கிட்டான், அவன் பேச இவன் பேச இவன் பேச அப்படியே ஒரு பெரிசாக பரவிடுச்சு. சொன்னாங்க இது சாலி அரசாங்க காதில் விளங்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒலா தமஸ்வா பிசு, எந்த கெடுதலையும் அதை செஞ்சிடாதீங்கப்பா, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடும் அப்படின்னு திரும்ப 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 சொல்லி காட்டினாங்க. ஆனால் நாளாக ஆக ஆக இந்த எண்ணம் அவர்களுக்கு வந்தது, இந்த இது சரிப்படாது, என்ன இது, இவ்வளோ பெரிய பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தண்ணி, அந்த ஒட்டகத்துக்கும் குட்டிங்க ஒரு நாள் தண்ணினா இது என்ன நியாயம்? ஆனால் அப்படி தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு என்றெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஷைத்தான் அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்த வலிமைப்படுத்த கடைசியில் இதை வேலையை முடிச்சிட வேண்டியது தான் என்று வந்த பொழுது, அதை வேலையை முடிக்கிறது யார் யார் என்று கேட்ட பொழுது குதார் இப்னு ஸலஃப், குதார் அவன் என்ன செஞ்சான், முன் வந்தான், நான் அதை பொறுப்பேற்கிறேன்,
என்று சொன்ன பொழுது அவங்கள மற்றவங்களாம் சப்போர்ட், சும்மா இல்லை மற்றவங்களாம் சப்போர்ட், எல்லாரும் யாருப்பா அதை போய் அறுக்கிறது, யார் போய் வெட்டுறது, யார் போய் குத்துறது என்ற ஒரு கேள்வி வந்த போது குதாரிபனு சாலஃப் என்ன செய்ய நான் முன்னுக்கு வந்தேங்கிறான். இந்த குதாரிபனு சாலஃபை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, இவன் இப்னு ஸானி, இவன் ஒரு சரியான வழியில் பிறந்தவன் அல்ல, புரியும் என்று நினைக்கிறேன், இவன் சரியான வழியில் பிறந்தவன் அல்ல என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த காலத்தில் அந்த சமூகத்தில் சதூக்குண்டு ஒரு பொம்பளை புள்ள இருந்தான், ஒரு வாலிப பெண், சதூக் இப்னத்து முஹையா, முஹையாவினுடைய மகள் சதூக்குங்கிற பொம்பளை புள்ள, தா ஷரஃபின் ஒமால், பெரிய வசதி, அழகுண்டாலும் அப்படி அழகு, அவ்வளவு அழகான ஒரு பெண். அவளுக்கு அந்த அஸ்லம்னு ஒரு கோத்திரம் இருந்தார்கள், அதிலிருந்து ஒரு இளைஞனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்பட்டது, ரெண்டு பேருக்கு இடையில செட் ஆகல, பிரச்சனை ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஆகி அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னா, தன்னுடைய சாச்சா மகனை பார்த்து, அவன் தான் குதார், இந்த பாரு, அவனுக்கு ஒரு ஆசை, இந்த பெண்ணை முடிக்கணும், என்ன வசதியும் இருக்கு அழகும் இருக்கு, இளமையோடு இருக்கிறான், நல்ல அழகு, அப்படி ஒரு அற்புதமான அழகான தோற்றம், வசதி வாய்ப்புகள் நிறைய, பச சல்லி அந்த மாதிரி இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெண் தனக்கு கிடைக்கணுமே என்று அவன் ஏங்கிக்கிட்டு இருந்தான். இவன் இந்த நேரத்தில் இவன் பயன்படுத்துகிறான், குதாருங்கவா, இந்த சாலி அலையஸ்லாம் ஒரு ஒட்டகத்தை கொண்டு விட்டுருக்குறாங்க இல்லையாமா, அந்த ஒட்டகத்தை நீ கொன்றால் உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்டா. எனக்கு மகரே அதுதான், உனக்கு கொண்டுவியா அப்படின்னு, அது ஏற்கனவே அதுதானே என்னுடைய கல்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் சொன்னான், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா, அவன் பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டான். இது ஒன்று. இன்னொன்று மிஸ்ரா இப்னு மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஷைத்தான். இவன் யாருன்னு கேட்டால், உனைசா பிந்து உனைம் அப்படின்னு ஒரு பெண் இருந்தா, ஒரு கிழவி, உனைசா பிந்து உனைம், துக்குனா உம்மு உஸ்மான், உஸ்மானினுடைய தாய் என்று அவளுக்கு சொல்லப்படும், உம்மு உஸ்மான் அவங்களை அழைக்கப்படுறது. இந்த பெண் இருக்கிறனால இவளுக்கு இந்த கிழவி, இந்த கிழவி யாருன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்களே, கொண்டு வந்த பொழுது சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ஜுந்தா என்பவர் ஏற்றுக்கிட்டார். இந்த துஆபுங்கிற ஒரு சேத்தான் மறுத்தான்னு சொன்னோம் இல்லையா, இந்த துஆபுடைய மனைவி தான் இந்த கிழவி உனைசாங்கிறவா, இந்த உம்மு உஸ்மான் சொல்லக்கூடிய இந்த உனைசாங்கிறது அந்த துஆபினுடைய மனைவி. இவளுக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள், நாலு பிள்ளைகளும் கிளி மாதிரி இருப்பாங்க, வசதி வாய்ப்புகள், அழகான பெண்மணிகள், அரபு பெண்மணிகள் தானே, அழகான பெண்மணிகளாக இருந்தாங்க. அந்த பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு கடும் போட்டி மக்கள் மத்தியில், தாய்மார்கள் எல்லாம் கூட தம் பிள்ளைக்கு எப்படியாவது அங்கேருந்து ஒரு பெண் எடுத்துடணும், நல்ல குடும்பம், வசதியான குடும்பம், பெண்ணும் அப்படி கிளி மாதிரி இருக்கிறா என்றெல்லாம் கடும் போட்டி இளைஞர்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் அந்த உனைசா சொன்னால், இந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே, இங்கே வாங்கடா, என் பிள்ளையில் நாலு பிள்ளையும் கொண்டு வந்து நான் நிறுத்திடுறேன், அந்த நாலு பிள்ளையில் நீங்கள் விரும்பிய பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிடலாம், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ஷர்த்து, மகர் என்ன தெரியுமா, அந்த சாலி அலைசாங்குடைய ஒட்டகத்தை கொல்லணும், அந்த பெண்ணும் வைத்தாள். எனவே இந்த இரண்டு பேரும் அதுக்கு வேணும் செஞ்சா, அந்த மிஸ்ரா இப்னு மஹ்ரஜுங்களை நான் கொன்று வருகிறேன், நீ கொன்று வந்தால் இந்த நான்கு பெண்களில் எந்த பெண்ணை வேணுமானு கல்யாணம் முடிச்சுக்கலாம், உனக்கு ஒரு பெண் உறுதி, ஆனால் யாரை வேண்டுமானு நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கொடுத்தது அவனுக்கு பெரிய சந்தோஷம். நாளில் உன்னை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு அவன் என்ன செஞ்சான், இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேருக்கு துணையாக ஏழு இளைஞர்கள் ஒன்று திரண்டனர், ஏழு பேர், மச்சான் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம், நீ போடா போட்டு பாரு என்றெல்லாம் சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி ஏழு பேர் வந்தார்கள், ஆக மொத்தம் ஒன்பது பேர். இந்த ஒன்பது பேரை குறித்து அல்லாஹ் சொன்னான், இந்த பூமியிலே அவர்கள் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள். அப்போ ஒருத்தன் தப்பு செய்ய போறான்னு சொன்னா அவனை தடுக்கணும், அதுதானே நல்ல நண்பனுக்குள்ள அடையாளம், ஒருத்தன் செய்யறான் அவன் மச்சான் என்ன அப்படி விடாத நான் பார்த்துக்கிறோம் அப்படின்றா தான் இவருக்கு, டே அதெல்லாம் செய்யாதடா சொன்னால் இவர் எதிரியாக போயிடுவார். நல்லதை சொன்ன போனால் இவர் வம்புக்கு போகிறான், ஒரு வம்புக்கு போகிறான், அவன் மேலே எப்படியா நான் கேஸை போடுவேன், பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அநியாயம் பண்ணிட்டான், இதான் அண்ணிட்டான், நான் கேஸை போடுவேன் கொள் வேண்டாம், விட்டாத மச்சான் போட்டு நான் நிற்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவன் நல்லவனா தீயவனா ஆக கேடு கட்டவன். அதே சமயம் நீ அதெல்லாம் செய்யாதப்பா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவான், நீ இந்த மாதிரி செய்யாதே, அது சமூகத்துக்கு நல்லது இல்லை,
பக்கத்து வீட்டுக்காரன் உறவை பாதிக்கும், குடும்பங்களை பாதிச்சிரும், அதெல்லாம் செய்யாத என்று சொன்னால் ஆமாம் நீ அவனுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு இவன் பேசுவான். ஆனால் உண்மையிலேயே இப்படி சொல்கிறதான் தனக்கு சப்போர்ட்டுங்கிறது உணரணும். அதான் ஒரு மூமியினுடைய அடையாளம், தன்னை பாதுகாக்கிறான், நரகத்துக்கு செல்வதை விட்டும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாக்கிறான் என்ற எண்ணம் வரணும். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் தூண்டி விடுறான், அவன் தனக்கு சப்போர்ட் நினைக்கிறான், தனக்கு ஆலோசனை சொல்றது தனக்கு எதிரியாக கருதுறான். மனிதனுடைய மனம் எப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த ஏழு பேர் சேர்ந்து அவனை தூண்டி, அந்த ரெண்டு பேரையும் தூண்டி விட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வக்கான ஃபில் மதீனத்தி திசாத் ரஹத்தி யுஃப்ஸிதுன ஃபில்லார், இந்த பூமியில் குழப்பம் விளைச்சிட்டு இருக்கிறானவன் இந்த ஒன்பது பேர் என்று அவர்கள் ஒருபோதும் நல்லதை நாடவில்லை என்று அல்லாஹ் எச்சரித்து காட்டினான். இப்போ குழு கூடியாச்சு, வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த பெண்கள்லாம் என்ன செய்ய தூண்டி விடுறாங்க, இளம் பெண்கள்லாம் செய்திகளை சொல்லி அனுப்புகிறாங்க. பல பெண்கள், மிஸ்ரா விட்டுறாதே, அருமையான பொண்ணு உனக்கு கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறா. பொம்பளை பிள்ளைகள்லாம் இது பொம்பளை பிள்ளைகளை சொல்கிறத பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் குஷி வருமா இல்லையா? தான் ஒரு பிள்ளையை விரும்புவான், அவள் ஒரு வர்றான்னு சொன்னால் இவர் பைக்கில் வேகமாக போவார். இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஷைத்தானினுடைய தன்மைகள். அவர் இதில் ஒரு குட்டிக்காரன் அடிப்பார், அதை செய்வார், இதை செய்வார், எல்லாம் செய்வார். ஏன்னா அவருடைய கல்வில இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இது ஆக கேடுகட்ட தன்மை. இது அருமையான பெருமக்களே, இது எல்லா காலத்திலும் உண்டு. இன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரி அங்கே போகிறது. அப்புறம் பைக்கில் போய் எங்கேயா போய் இடிச்சுக்கிட்டு உழுந்து கீழே கையை காலை ஒடிச்சிட்டு இருப்பார். சங்கைக்குரியவர்களே, இதை மாதிரி பெண்கள்லாம் தூண்டி விட்டாங்க, குறவையிட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் போகிறாங்க, அவங்களுக்கு ஏழு பேர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பயமும் இருக்குது, பயமும் இருக்குது. பா, இது இயல்பாக வந்த ஒரு ஒட்டகம் இல்லையே, தாயினுடைய வயிற்றிலேருந்து பிறந்த ஒட்டகமாக அது, ஒரு பாறையிலிருந்து வந்த ஒட்டகம் அது. எனவே அதை கொள்வதற்காக போகும்போது கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. கடைசியில் அந்த ஒட்டகம் குட்டியும் தண்ணி குடிக்கிறதுக்கு வடமை போல் வருது. அவன் சொல்கிறான், வருது இன்னும் வருது, நீ அப்படி போ இப்படி போன்ற எல்லாம் இவர் பிளான் பண்ணி கொடுக்குறார். ஏன்னா அது ஒட்டகம் சாதாரண ஒட்டகம் இல்லையே, ஒரு பிரம்மாண்டமான ஒட்டகமால இருக்குது, கடித்து குதறும் போல் இருக்குது, அவ்வளோ வலிமையான ஒட்டகம். எனவே அந்த அச்சமும் அவர்களுக்கு இருக்கு. அந்த ஒட்டகம் தன்னுடைய குட்டியோடு தண்ணீர் குடிப்பதற்காக வந்தபோது முதலாவதாக என்ன செஞ்சால், அந்த மிஸ்ரான் சரியாக பார்த்து ஒரு அம்பு எய்தான். அம்பு எய்த அது காலில் போய் குத்தினோடனே அது கீழே விழுந்துருச்சு. இதை பயன்படுத்தி கொண்டு இந்த குதார் என்பான் வேகமாக வந்து ஈட்டியை கொண்டு என்ன செய்ய வீசினா, அதனுடைய கழுத்தில் போய் இருந்து அது ஓண்டு ஒரு பயங்கரமாக கத்து கத்தியது. கத்தியதை தான் தாமதம். அந்த கத்தியதை கூட அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது தன்னுடைய குட்டிக்கான எச்சரிக்கை. உடனே அந்த குட்டி ஓடிடுச்சு, ஒரு பாறைக்கு மேலே ஏறிடுச்சு. அந்த பாறைக்கு மேலே ஏறி அது மூன்று முறை கத்தியது. அது பேசியதாக கூட அறிஞர்கள் சொல்கிறார்கள், யா ரப்பி ஐன உம்மி, யா ரப்பி ஐன உம்மி, யா ரப்பி ஐன உம்மி, இறைவா என்னுடைய தாயை எங்கே, என் தாயை எங்கே ரப்பே என்று அது அப்படி கதறியது என்று மூன்று முறை கத்தியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு பாறை பிளந்தது, அந்த பாறைக்குள் ஒட்டகம் உள்ளே நுழைந்து கொண்டு அந்த குட்டி உள்ளே போயிடுச்சு என்று வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபிகளுக்கு மத்தியிலே வைத்து சொல்லும் பொழுது, அலா உஹத்திது கும்பி அஷ்கன்னாஸ், மக்களே கேடுகட்ட மனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரெண்டு பேர் ஆக கேடுகட்டவனும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மூதேவிகளாக இருக்கக்கூடிய இருவரை நான் உங்களுக்கு குறிப்பிடட்டுமா? சொல்லுங்க நாயகமே அப்படின்னு கேட்குறான். ஒன்று, இந்த ஒட்டகத்தை அறுத்தவன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை கொன்ற குதார், அவனும். இரண்டாவதாக, அலியே, அந்த சபையில் அலினாக இருக்கிறாங்க, உங்களை கொல்லக்கூடியவனும், உங்களையும் ஒருவன் கொல்லுவான், நீங்கள் ஷஹீதாவீங்க. இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் ஆக கேடுகட்டவராக எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அவர்களுடைய தாடி நடைந்தது என்ற ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படி கொன்றதற்கு பிறகு பெரிய ஒரு பிரச்சனை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நான் உங்களுக்கு சொல்லலையாப்பா, நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம், அல்லாவை ஏற்றுக்கிறோம், என்ன இறை தூதரை ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கும் நீங்கள் மாறிட்டீங்க. கடைசியாக நான் சொன்னேன், இந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன், அதையும் நீங்கள் மீறிட்டீங்களே என்று சொன்ன பொழுது, அப்படி தான் நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் அடம் பிடித்தார்கள்.
கடைசி அவங்கள அந்த லீடர்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து பேசினானவன் இது சரி வராது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே போட்டு தள்ளிட வேண்டிதான், அப்போ தான் சப்ஜெக்ட் முடியும். இல்லாட்டா இவர் விடமாட்டார், இன்னும் எதையா அவனை கொண்டு வந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பார். அவரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக வேலையை முடிச்சிட வேண்டியதான் என்று அவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒ மக்கரு மக்கரன் ஒ மக்கர்னா மக்கரன். அவங்க சதி திட்டம் தீட்டினாங்க, நாமும் ஒரு சதி திட்டம் தீட்டினோம். நம்ம சதி திட்டினது என்ன? அல்லாஹ் ஹைரில் மாக்கினி, அல்லாஹ் எடுத்து சொல்கிறான், நான் சதி திட்டம் தீட்டினா அதில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பேங்கிறான். அல்லாஹ் லேசாக சதி திட்டம் தீட்டுறது இல்லை, தீட்டினால் அல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், சதி செய்வதிலே பெரிய பெர்ஃபெக்டாக மிகச்சரியாக. சில பேர் சதி திட்டம் தீட்டுவான் ஃபெயில் ஆகிடும், இல்லை சரியாக நடக்காமல் போயிடும், நடக்கவும் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் தீட்டினா, அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய நபியையும் என்னுடைய மனைவியை அம்மா நபியினுடைய மனைவியையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஓய்த்து கெட்டுவதற்காக கொலை செய்வதற்காக சதி செய்தார்கள், நாமும் சதி செய்தோம், அல்லாஹ் அவர்களுடைய சதியை முறியடித்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த இடத்துல ஒரு தகவலை நான் உங்களுக்கு குறிப்பிடணும். நீங்கள் சமீப காலமாக வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்றவைகள் எல்லாம் இந்த செய்தி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். சில காலங்களுக்கு முன்னால் என்ன இது சம்பந்தப்பட்ட செய்தி, ஒரு இயக்கம் கிறிஸ்தவ சகோதரர்களோடு ஒரு விவாதம் பண்ணாங்க. விவாதம் கிறிஸ்தவ சகோதரோடு விவாதம் நடக்குது, அது தேவையில்லாத ஒரு விவாதம், அது வேறு விஷயம். அதில் நடந்து கொண்ட முறைகளை பார்த்தாலே முஸ்லீம்கள் இப்படி யாராவது நடப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதில் அவங்க கிறிஸ்தவ தரப்புலேருந்து ஒரு கேள்வியை வைக்கிறாங்க, நீங்கள் எங்கள் கர்த்தரை பற்றி நிறைய குறை சொல்கிறீங்களே, கர்த்தர் அப்படி இப்படின்னு எங்கள் பெருசாக அப்படியா இப்படியான்னு நிறைய குறை சொல்கிறீங்களே, நாங்கள் உங்கள் கடவுளை பற்றி நாங்கள் ஒரு சொல்கிறோம், ஒரு ஒட்டகத்தை ஒரு சமூகம் அறுத்தது, ஏதோ பசி பசிக்குதுன்னு சொல்லி அறுத்து, அவன் இப்படி தான் சொல்கிறான், பசிக்குதுன்னு அறுத்தான், பாவம் திண்டவனை அழித்து அந்த சமூகத்தையே அழித்து போட்டானே உங்கள் இறைவன், ஒரு ஒட்டகத்தை அறுத்ததற்காக ஒரு சமூகத்தை அறுக்கிற இறைவன் வந்து அருளாளனா அன்பாளனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். இவங்க அரண்டு போயிட்டாங்க, இவங்க போனதே தேவையில்லாத ஒரு விஷயம், இந்த டிபேட்டை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு பதிவு யூடியூப்புகளில் பதிவாயிடுச்சு. அப்போ கேட்குறாங்க, ஒரு ஒட்டகத்துக்காக வேண்டி ஒரு சமூகத்தை அழிப்பது என்பது நியாயமா? அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இல்லையா? ரஹ்மான் ரஹீமாக இருந்தால் ஒரு ஒட்டகம் கொல்லப்பட்டதுக்காக, படைத்த படைப்பெல்லாம் மனுஷனுக்கு தானே, அடுத்துட்டு போகிறான், ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஒரு தப்பு தப்புண்டே வச்சுக்கிடுவோம், அதுக்காக வேண்டி ஒரு சமூகம் முழுவதையும் அழித்தால் அவன் அர்ஹமர் ராஹிமீனா, கிருபையாளர்கள்லாம் கிருபையாளனா என்று கேள்வியை உருவாக்கி விட்டார்கள். இந்த பல பேர் கேட்குறான், பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த வரலாற்று தொடரின் மூலமாக அது அந்த கேள்வி பிழையானது, அந்த கிறித்தவ சகோதரர்கள் எழுப்பிய அந்த கொஸ்டின் தவறானது என்பதை நாம் பதிவு செய்வது எங்களை போன்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கடமை என்பது அடிப்படையில் இந்த தகவலை நான் முன்வைக்கிறேன். செய்தி அது சம்பந்தமானது. வெறும் ஒட்டகத்தை கொன்றதற்காக இந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்கவில்லை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல அவங்க பதில் சொல்லலை, வெறும் ஒட்டகத்தை கொன்றதற்காகவா, என்னென்ன நடந்தது அதற்கு முன்பாக என்பதெல்லாம் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது, ஹதீது தெளிவுபடுத்துகிறது, வரலாற்று ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது, சரித்திரங்கள் மிக தெளிவாக இமாம்கள் தஃப்ஸீர்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்ததுக்காக வேண்டியா அப்படி, அதுக்காக வேண்டிய அழிக்கப்பட்டது. முதல்ல அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம், அதற்கு முன்பாக முதல் விஷயம் இறைவனுக்கு இணை வைத்தது. அல்லாஹ் பிடிக்காத ஒரு விஷயம் இணை வைக்கிறது, அதை அவங்க செஞ்சாங்க. ஒன்று, அதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்கான போதனையை இறை தூதரின் மூலமாக அங்கே சொல்லப்படுகிறது. இறை தூதரின் மூலமாக தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டது. அப்படி தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் அந்த தவறுகளை செஞ்சாங்க. இறை தூதர் தான் என்று தெரிந்ததற்கு பிறகும் வரம்பு மீறி செயல்பட்டார்கள். இரண்டு, மூன்றாவதாக அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் முதல்ல ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒட்டகத்துக்கு உலா தமசுஹா, அதுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. ஒட்டகம் வரணும்னு கேட்டாங்க, வர வச்சாங்க. ஒட்டகம் இப்படி இருக்கணும்னு கேட்டாங்க, அதை செஞ்சாங்க. ஒட்டகம் குட்டி போடணும்னு கேட்டாங்க, அதை செஞ்சாங்க.
அதற்கு முன்பாக ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டு அதற்கு நீங்க தீங்கு விளைவிக்க கூடாது. ஒரு நாள் உங்களுக்கு தண்ணீர், உங்களுக்கு அதற்கு ஒரு நாள் தண்ணீர், லஹா ஷிர்புன் வழக்கம் ஷிர்பு, உங்களுக்கு ஒரு நாள் அதற்கு ஒரு நாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கை அத்தனையும் என்ன செஞ்சாங்க, மீறினாங்க. அப்படி மீறினதோடு மாத்திரமல்லாமல் அந்த ஒட்டகத்தையும் கொன்றாங்க. கொன்றதோடு மாத்திரமல்லாமல் இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபத்தினா பி அதாப், இந்த ஒட்டகத்தை அறுத்தா எங்களுக்கு வேதனை வந்துருன்னு சொன்னீங்களே, வேதனையை கொண்டு வருமே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். போதனையே வேதனையை கேட்டதே அவர்கள் குர்ஆன் சொல்லி காட்டும், இந்த வேதனையை நீர் உண்மையாளாக இருந்தால் எங்களுக்கு வேதனையை கொண்டு வரேன் பார்க்கலாம் எப்படி இருக்கும். வேதனையை அவர்கள், இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் உண்மையாளர்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவன் கேட்டது, கடைசியாக கேட்டது, நீர் வேதனை வரும்னு சொல்கிறீர்கள அந்த வேதனையை கொண்டு வரேன் பார்க்கலாம். முதல்ல அதை ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டினாங்க, நம்ம சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொன்றுவோம், அவங்களுடைய குடும்பத்தாரை கொன்றுவோம், அவங்களுடைய உற்றார் உறவினர் கேட்டால் நாங்கள் மறுத்துருவோம், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு சதி திட்டம். அல்லாஹ் உடைச்சாத, சில பேர் மேலே கல் விழுந்ததாக வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்குது, அது பேர் அவங்க அரண்டுட்டான். அதற்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எச்சரிக்கை செய்யும் பொழுது தான் இவங்க பேசுகிறாங்க, இந்த வேதனை வரும்னு சொல்கிறல்ல கொண்டு வாப்பா. இப்போ அவங்களுடைய ஸ்டைலில் சொல்கிறோம், அப்படி தான் நடந்துருக்கணும் இல்லையா. ஃபாத்தினா வேதனை கொண்டு வாங்க, வேதனையை கொண்டு வாருங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க அவங்க வேதனை என்ன. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருசாக அச்சமூட்டி எச்சரித்து கொண்டிருக்கிறீர், பயமுறுத்துறீரா, பயங்காட்டுறீரா, நாங்கள் அரண்டுருவோமா, பயந்துருவோமா, அப்படிலாம் பயந்து நட்டுங்கிற ஆட்கள் இல்லை, முடிஞ்சால் கொண்டு வா பார்க்கலாம் என்று தான் அவங்க பேசினாங்க. இதற்கு பிறகு அவங்கள தண்டிச்சது பிழையா சரியா, எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாகத்தான் கடைசியாக அவர்கள் அழிப்பதற்கு வேதனை கேட்டாங்க. அப்போ கூட பாருங்க, ஃபகால தமத்தஉ ஃபீ தாரிக்கும் சலாசத ஐயாம் தாலிக வாது நுகைர் மக்தூப். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தப்பா மூணு நாள் உங்களுக்கு டைம் தரோம், தமத்தஉ ஃபீ தாரிக்கும் சலாசத ஐயாம், மூன்று நாள் உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் சுகமாயிருங்க. உடனே அழிக்கவும் இல்லை, அல்லாஹ் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. குர்ஆனினுடைய விளக்க உரைகளை நீங்கள் பார்த்தால் ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்திற்கு விளக்கமாக இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்க்கணும். எடுத்த எடுப்புல ஆயத்திற்கு விளக்கம் என்று சொல்லி கொண்டோம்னா பிரச்சனை ஆயிடும். குர்ஆனை பார்ப்பதற்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு முறை இருக்கு, அந்த முறையிலே நாம் பார்த்தேன்னு சொன்னா அந்த குர்ஆன் விளக்கம் பேசும் நமக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எல்லாம் அவர்கள் விளக்கம் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை தெளிவுபடுத்தி காட்டுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபகால தமத்தஉ ஃபீ தாரிக்கும் சலாதத் ஐயாம், மூணு நாள் உங்கள் வீட்டில் இருங்கப்பா, நல்ல ஜாலியாக இருங்க, ஏன்னா அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வேதனை வந்துடும். தாலிக வஅதுன் கைரு மக்தூப், இது பொய்யல்ல, இது ஒரு எச்சரிக்கை, பொய்யில்லாத எச்சரிக்கை, பொய் பேசுபவன் நான் அல்ல, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருக்கேங்க, மூணு நாள் உங்களுக்கு டைம் தர்றோம். எதுக்கு இந்த மூணு நாள், உடனே அழிச்சிருக்கலாம் இல்லை, அல்ல மூணு நாளுக்கு இந்த மூணு நாளில் ஒரு நாள் தௌபா செஞ்சுருக்கலாமா இல்லையா, அதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசும்போது நம்ம சொல்லுவோம், அதை அழிக்கிறதாக அல்லாஹ் முடிவு செய்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஊரை போனதுக்கு பிறகு சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்துரும்பா, இப்படி இப்படி வேதனை வருவதற்கு முன்பாக இன்ன அடையாளங்கள் என்று சொன்னதும் அந்த அடையாளத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்தபோது நத்தூபையில் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா செய்கிறோம், நஸ்தகுஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிழைப்பு தேடுகிறோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் அவ்வளவு தப்பு பண்ணியவர்கள், குற்றம் இழைத்தவர்கள், பாவம் செய்தவர்கள், தண்டனைக்குரியவர்கள், அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டானா இல்லையா, குர்ஆன் சொல்லுதில்ல அவங்களை மன்னிச்சதாக. இதே மாதிரி ஒரு நாளா, ரெண்டு நாளா, மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க சைதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க, தமத்தஉ ஃபீ தாரிக்கும் சலாதத் ஐயாம், மூன்று நாளுங்க ஜாலியாக இருங்கப்பா, தமத்தஉண்டா ஜாலியாக இருக்கிறது, எங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருங்க, ஆனால் அதற்கு பிறகு நாலாவது நாள் தாலிக வாதுனு கைரு மக்தூப், இது பொய்யற்ற எச்சரிக்கை, பயங்கரம், கபர்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுசி நாங்கள் போயிட்டாங்க. அருமையான பெருமக்களே, சங்கைக்குரியவர்களே, இப்படி போனதற்கு பிறகு நடந்தது என்ன என்று கேட்டால், ஒரு வெள்ளிக்கிழமை இதான் முதல் நாள், வியாழக்கிழமை முதல் நாள், அதுவும் சொன்னாங்க முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சனித்து விடும், உங்களாம் அப்படி மஞ்ச மஞ்சேன்னு ஆயிடுவீங்க, மஞ்சள் பூசின மாதிரி இருக்கும். இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை உங்களுடைய முகமெல்லாம் சிவந்து விடும். மூன்றாவது நாள் சனிக்கிழமை உங்களுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடும்.
நான்காவது நாள் வேதனை இறங்கிவிடும். இவ்வளவு தெளிவாக சாலி அலைஸ்லாம் சொல்லியிருக்கிறான். சும்மா இன்னும் அறுத்த உடனே வேதனை வந்து அழிஞ்சு எல்லாம் சமூகத்தை ஒன்றும் அழுத அழிக்கே இல்லை. எனவே இப்படி ஒரு கேள்வியை கேட்ட சகோதரர்கள், இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவங்க செஞ்ச அட்டூழியத்திற்கு அப்போவே அழித்திருந்தாலும் கூட நியாயமானது தான். அதற்கு முன்னால் அவ்வளோ பெரிய அட்டகாசங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஒட்டகத்தை அறுப்பதற்கு முன்பாக வாக்கு மீறியது, தவறாக நடந்தது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது, சாலி அலி இஸ்லாம் அவர்களை கிண்டல் பண்ணியது, கொலை செய்வதற்காக முயற்சி செய்தது என்று பல சதிகளை அவர்கள் செய்தார்கள், பல பாவங்களை குற்றங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கடும் கடைசியாக ஒட்டகத்தை அறுத்ததற்கு ஃபாக்கருவா அதை அறுத்தார்கள். அறுத்ததற்கு பிறகும் கூட மூணு நாள் அவர்களுக்கு டைம் கொடுக்கப்படுது. முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளாக போயிடும், இரண்டாவது நாள் செகத்து விடும், மூணாவது நாள் கருத்து போய்விடும், நாலாவது நாள் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிவிடும்னு சொல்கிறாங்க. இந்த மூணு நாள் முதல் நாள் எல்லாரும் முகம் அப்படி மஞ்சள் மஞ்சேன்னு ஆயிடுச்சு, மஞ்சள் மாதிரி இருக்கிறாங்க. அப்போவுமே கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அவங்களும் கூடி பேசினா என்னப்பா நம்ம முகமெல்லாம் அவர் சொன்ன மாதிரி மஞ்சள் ஆகிட்டப்பா, சரி மஞ்சள் ஆகிட்ட, வேதனை வர்றதுக்கு தானே இது அடையாளம், தௌபா செய்யலாம் இல்லை, மீளலாம் இல்லை, அங்கே செஞ்சது தப்புங்கிறது உணரலாம் இல்லை, அப்படி உணர்ந்து கேட்கலாம் இல்லையா? கேட்கவில்லை. இரண்டாவது நாள் சிவந்தது வெள்ளிக்கிழமை, அப்படி சிவந்த பொழுதும் கூட அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, என்னப்பா நம்ம முகம்லாம் சிவப்பாயிடுச்சு என்னப்பா, அப்படி தான் பேசிக்கிறாங்களே தவிர யார் முன்னுக்கு வர்றதுன்னு கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். சரி தௌபா செஞ்சிடலாமா அப்படின்னு, என்ன நீ தௌபா என்ன சாலியை பக்கம் சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு பேசுவாங்கிறதுக்காக எத்தனை பேர் விட்டானோ தெரியாது. இந்த கௌரவத்துக்காக வேண்டிய சத்தியத்தின் பக்கம் வராமல் அசத்தியத்தின் பக்கம் இருக்கிற ஒரு கூட்டம் எப்பவும் இருக்கும், இப்பவும் இருக்கு. தப்புண்டு விளங்கியதற்கு பிறகும் கூட தாங்கள் செய்வது, தங்கள் தலைவன் செய்தது, தன்னுடைய இயக்கம் செய்வது அத்துணையும் பிழை என்று விளங்கியதற்கு பிறகும் கூட அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க பாருங்க, இது அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கும் லானத்துக்கு ஆளாயிடும். அருமையான பெருமக்களே, இதன் காரணத்தினாலே முகம் சிகந்ததற்கு பிறகும் கூட அவங்க வெளியே வரல. அதற்கு பிறகு முகம் கருத்து போனது, மூணாவது நாள் சனிக்கிழமை கருத்து போனது, கண்ணங்கரேன்னு ஆயிட்டாங்க, பனைமரத்தில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறானோ, யாரும் என்ன செய்யலை, தௌபா செய்யலை. இந்த நிலையில் நான்காவது நாள் என்னமோ பெரிய வேதனை வரும்னு சொன்னார், என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில் வந்து உட்காந்துருக்கிறான். எவ்வளவு தினவெட்டு இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா, அல்லாவிற்கு சவால் விடுவது மாதிரி இருந்தால், உன்னை படைச்ச ரப்பாச்சே நீ அடிமையில், நீ ரப்புக்கே சவால் விடுவது போன்று வந்து தினவெட்டா உட்கார்ந்துருந்தா இப்படி இருக்கும். அதுவரைக்கும் மூன்று நாள் உனக்கு இவ்வளவு அட்டூழியம் செய்ததற்கு பிறகும் கூட அவகாசம் தரப்பட்டு இருந்த பொழுதிலும் அவங்க என்ன கேட்கல, காலை பொழுதில் வானத்திலிருந்து பயங்கர இடி முழக்கம், பூமி வெடித்து சிதறியது, பூமியினுடைய பிளக்கிறது, பல பகுதிகள் பிளந்தது, வானமும் இடிந்து விழுற மாதிரி சப்தம், அந்த இடி ஓசையில் அத்தனை பேரும் மாண்டு போனர் என்று குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டும். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட எனவே இந்த விவாதத்தின் மூலமாக அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு தப்பான அபிப்பிராயம், ஏன்னா சகோதரர் நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் சில பேர் என்ன இது இப்படி கேட்குறாங்களே, இதுக்கு அவங்க பதில் சொல்லலையே, இப்படி வைரலாக எல்லா இடங்களையும் போயிட்டுருக்குது, வாட்ஸ்அப்லேயும் போயிட்டுருக்குது, அதில் போகுது, யூடியூப்லாம் போயிட்டுருக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. அதற்கெல்லாம் இது ஒரு பதிலாக அமையும், தெளிவான பதிலாக அமையும் என்று நாம் கேட்குறோம். ஒருபோதும் அல்லாஹ் அவனுடைய கிருபையிலிருந்து அப்பாற்பட்டவன் அல்ல, அவன் அர்ஹமுர் ராஹிமீன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டக்கூடிய பரிவை விட, பாசத்தை விட மிகப்பெரிய கிருபையான அல்லாஹ் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கிறான். அதற்கெல்லாம் நிறைய சான்றுகள், வரலாற்று குறிப்புகள் ஏகப்பட்டது குவிந்து கிடக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க முடியும். சங்கையான பெருமக்களே, இந்த வரலாற்றினுடைய கடைசியாக ஏற்கனவே ரெண்டு பேர் அதில் தப்புனான், ஒருத்தன் ஒரு ஆண் ஒரு பெண், இந்த ரெண்டு பேர் அதுலேயும் தக்குனாங்க. அதில் அபூ ரிஹால் அப்படிங்கிற ஒருவன், அது ரசூல் சொல்கிறாங்க அபூ ரிஹால் அவனுடைய கபரு, அது போன வாரமே அந்த செய்தி நாம் சொல்லிவிட்டோம், கடைசியிருந்து ஆரம்பிக்கிறோம் என்று நம்ம சொல்லியே அந்த அபூ ரிஹாலினுடைய செய்தி சொன்னோம். அவன் பின்னால் அழிக்கப்பட்டான், அந்த நேரத்தில் அழிக்கப்படாமல். அதே போன்று இன்னொரு அந்த ஊரிலேயே இருந்த ஒரு பெண், கல்பா பிந்து சலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் கை காலெல்லாம் முடமானவள், நடக்க முடியாது, கை கால் இயங்காத ஒரு பெண்மணி, ஆனால் சாலி அலி இஸ்லாம் அவர்களை கண்டமானிக்கு திட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவா, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை திட்டக்கூடிய பாருங்க, அல்லாஹ் அவளை தப்ப வைக்கிறான். அந்த இடி முழக்கத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் எல்லாம் அழிந்ததற்கு பிறகு ஒரே ஒரு நபர் மாத்திரம் தப்புறான்னு சொன்னால் இந்த கல்பா மட்டும்தான்.
இந்த கல்பாவுக்கு முடக்குவாத நோய் ஏற்பட்டிருந்தது. இந்த இடி இடித்து பூமி பிளந்த அந்த சப்தத்தில் அவளுடைய முடக்கு நோய் சரியாயிடுச்சு. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, ஒன்றை கொண்டு அழிக்கிறான், அதே ஒன்றை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், உருவாக்கவும் செய்கிறான். இது அல்லாஹனுடைய ஒரு நஃபுகு. சூர் ஊதுனா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிக்கப்பட்டுரும், நம்ம நம்பி இருக்கிறோமா இல்லையா? இன்னொரு சூர் ஊதும்போது எல்லாரும் எழும்பிடுவான். இப்போ மெழுகுவர்த்தி இருக்குது, பூண்டு ஊதுனா அது அழிஞ்சிரும், அந்த நெருப்பு அணைஞ்சிரும். அதே சமயத்தில் ஒரு தீக்கங்க இருக்குது, பூண்டு ஊதுனா பத்து எரியும் இல்லையா? ஆக அழிக்கவும் செய்கிற இந்த பூ என்று ஊதுதல் என்பது அழிக்கவும் செய்கிறது, ஆக்கவும் செய்கிறது. அதே மாதிரி இந்த சப்தம், இந்த இடி முழக்கம் அவர்களை அழித்தது. இந்த ஒரு பெண்ணை சுகத்தில் ஆக்கியது, அவருடைய முடக்கம்லாம் நோயிடுச்சு, நல்ல திலகாத்திரம் ஆகிட்டான். அப்போ மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஊரில்? அதுவே ஒரு தண்டனை இல்லை, யாருமே இல்லை, பெரிய வீடாக இருக்குது, ஒருத்தன் மட்டும் வீட்டில் தனியாக நைட்டில் படுத்து கிடக்கிறான், எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் இப்படி தனியாக இருக்கும் ஒரு பெண், இந்த ஊரிலேயே யாரும் இல்லை, இந்த சுற்று வட்டாரங்களில் யாரும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று சொன்னால் அந்த அவ மட்டும் இருந்து எப்படி இருக்கும்? சடலங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே போயிடுச்சு, யாருமே அந்த ஊரில் யாரும் வசிக்காதவர்கள் போன்று ஆயினர் அந்த ஊர் ஆனதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவன் என்ன செஞ்சா, பிடிச்சா ஓட்டம், பயந்து ஒரே ஓடு ஓடு என்று ஓடி இந்த வேதனை நடந்த பகுதி, வேதனை இறங்கிய பகுதியை தாண்டி அரபுகள் வசிக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு போய் அவள் சேர்ந்தாள். சேர்ந்து அங்கே நடந்ததை எல்லாம் சொல்கிறாள். அவளுக்கு இழைக்கிறது, தண்ணீர் கொடுக்கப்பட்டது, செய்தி சொல்லப்பட்டதோடு அவள் எல்லாத்தையும் நடந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்படி இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, நாசமாக போயிட்டோம், நானும் இந்த மாதிரி ஒரு சொல், நான் ஒருத்தன் எப்படி தப்புனேன்னு எனக்கே தெரியல, நான் அந்தளவுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏசியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், திட்டியிருக்கிறேன், அவ்வளவு வார்த்தைகளால் அவர்களை சுட்டிருக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய நோயெல்லாம் குணமாகி நான் இப்படி ஓடி வந்திருக்கிறேன், அது ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணியை தாங்கட, எல்லா செய்தியும் சொல்லி முடிச்சு தண்ணியை குடித்தான். தண்ணியை குடித்ததோடு அவள் செத்துப்போனாள். அருமையான பெருமக்களே, ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ரப்புல் ஆலமீன் ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான். சில பேரை, சில நல்லவர்கள் அல்லாதெல்லாம் சீக்கிரம் மௌத்தாகிக்கிறான், சில பேரை வாழ வைப்பான். அவர்லாம் போயிட்டார், நம்ம இந்த 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 ஆக்சிடென்ட் நம்ம பிழைச்சிட்டோம் பாருங்கள், அவர் இறந்துட்டார், நாங்கள் பிழைச்சிட்டோம் பாருங்கள், அப்படிலாம் வீராப்பு பேசக்கூடாது. அப்படிலாம் அவரை பெருசாக நல்லவன் சொன்னீங்களே, அவர் தப்பு இல்லையே அப்படின்ட்டு ஏன் அல்லாஹ் அவரை மௌத்தாக்குனா, உன்னை ஏன் தப்பை வச்சுக்கிறான்னு அவன்லாம் அறிஞ்சவன். எனவே இவைகளெல்லாம் படிப்பினை. எந்த ஒன்றையும் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை விமர்சிக்கக்கூடிய உரிமை அவனுடைய அடியார்களாகிய நமக்கு இல்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை கூறிக்கொண்டு, அருமையானவர்களே, வரலாறுகள் அற்புதமான படிப்பினைகளை, பாடங்களை தரக்கூடியது. அது இந்த படிப்பினைகளையும் பாடங்களையும் நம்முடைய வாழ்வியலிலே கொண்டு வருவோமாக. அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை உண்மையான மூமின்களாக, நல்லொழுக்க மிக்கவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, மனித நேயம் மிக்கவர்களாக, மனித சமூகத்தை பரிவோடும் பாசத்தோடும் கனிவோடும் நாம் அண்மித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. طالع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم.